நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அதன் பின்பாக நாம் வசனத்தை நோக்கி பார்ப்போம். ஹம் வச்சன் மே ஜானே கே பஹலே ஏக் மினிட் அப்னி ஆங்கோ கோ பந்த் கரே அப்னே சிர் ஜுகாயே ஔர் பிரார்த்தனா கரே. பரிசுத்த பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை விளைக்காய் நம்ம கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். பவித்ர பிதா, ஏ ஆசிஷ்மய சபத் தின் கே லியே கோட்டி கோட்டி ஆப்கா தன்யவாத். நீர் எங்களோட பேசி எங்களோட உறவாடுகிற நல்ல தகப்பனா இருக்கிறீர், அதை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூ ஹம்சே பாத்தே கர்னே வாலே, ஹம்சே பர்தாவ் கர்னே வாலே, ஏக் அச்சே பாப் ஹை, இஸ்லியே ஹம் தன்யவாத் தேதே ஹே. உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆக்கே ஜீவித்தே வச்சன் கே லியே தன்யவாத் ஹோ. அதன் மூலமாக நீர் உமை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உஸ் வச்சன் கே துவாரா தூ அப்னே கோ ஹமாரே லியே பிரகட் கர்தா ஹை, இஸ்லியே தன்யவாத் தேதே ஹே. இந்த வசனம் பிட்கப்படுகையிலே நீர் எங்களோட பேசும் இடைபடும். ஏ வச்சன் ஜவ் ரோட்டி கே ரூப் மே தோடா ஜாயேகா தோ ஹமாரே சாத் தூ பர்தாவ் கரே பாத்சீத் கரே. என்னுடைய சுயத்தினாலே இங்க நிற்க எந்த அளவிற்கும் தகுதி இல்ல ஆண்டவரே. ஹமாரே லியே ஜோ பி போல்னா ஹோ ஹமாரே லியே கோயி யோகிய கி பாத் நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இரண்டு கொரிந்தியர் 9:8 நான் முதலில் தமிழ்ல வாசிக்கிறேன், அப்பொழுது பிள்ளைங்க யாராவது ஹிந்தியில வாசிங்க. தூசரா கொரிந்தியோ உஸ்கா 9வது அதிகாரம் உஸ்கா 8வது வசனம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். परमेश्वर सब प्रकार का अनुग्रह तुम्हें बहुतायत से दे सकता है, जिससे हर बात में और हर समय सब कुछ जो तुम्हें आवश्यक हो तुम्हारे पास रहे और हर एक भले काम के लिए तुम्हारे पास बहुत कुछ हो. இதுல பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், பெருகிறவர்கள் பெருகிறவர்கள் அந்த வார்த்தையை மறுபடியும் பயன்படுத்துகிறார். யஹா தூசரா கொரிந்தியோ 9வது அதிகாரம் 8வது வசனம் பவுலஸ் ஜோ பிரேரித் ஹை பார் பார் எக் சப்த கோ இஸ்தேமால் கர்த்தா ஹை கி பஹுதாயத் சே பஹுதாயத் சே கர்க்கே கஹ்தா ஹை. இது வந்து நம்ம ஒரு ஓபன் செக் னு சொல்லானே, எல்லா காரியத்திலும் அதுல இன்க்ளூட் பண்ணிறார், எதையுமே விட்டு வைக்காதபடி எல்லாவற்றையும் அதுல இன்க்ளூட் பண்ணுகிறார். ஏ ஜோ ஹை பினா லிக்கா ஹுவா பைசா நஹி லிக்கா ஹுவா எக் செக் ஓபன் செக் கர்க்கே ஹம் கஹ சக்தே ஹை கி சப் குச் உஸ்மே பஹுதாயத் சே ஔர் பஹுத் குச் உஸ்மே ஜோ ஹை ஷாமில் ஹை. என்ன சொல்றார், எல்லாவற்றிலும்
அவர் கேட்டா ஹே கி பஹுசி பாத்தோமே, அடுத்தது எவ்ரிதிங்ற, அடுத்தது எப்பொழுதும், எல்லா நேரத்திலும், இந்த நேரத்துல இல்ல, நல்ல நேரத்துல இல்ல, கெட்ட நேரத்துல இல்ல, எல்லா நேரத்திலும் சொல்றாரு. ஃபீர் வஹா கேட்டா ஹே கி ஹர் சமய கர்க்கே கேட்டா ஹே, அது மாதிரி நற்கிரியைகள்னு மட்டும் சொல்லல, சகல வித நற்கிரியைகள்ங்கறாரு. அவர் நாக்கேவல் பலே காம் கர்க்கே யஹா லிகா ஹுவா ஹே கி லிகா ஹே ஹர் ஏக் பலே காம் கர்க்கே லிகா ஹே. இன்னைக்கு காலையில நாம இப்ப தியானித்தோம், இப்ப கிருபை குறித்து நாம தியானித்தோம். ஆஜ் சுபஹ் கா கடி ஹம்னே அத்யயன் கியா தா கி பரமேஸ்வர் கி தயா கே பாரே மே, அதுலயே கிருபைன்னு சொல்லல, அவர் சகல வித கிருபைன்னு சொல்றாரு. வஹா நாக்கேவல் அனுக்ரஹ சப்த தியா கயா ஹே லேக்கின் யே தியா கயா ஹே சாரே அனுக்ரஹ கர்க்கே லிகா கயா ஹே. அதுல ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர் ஒரு பெருக்கத்தோட, ஒரு பெரிய, ஒரு விஸ்தாரமான ஒரு எக்ஸ்பிளனேஷனோட அதுல கொடுக்கிறார். அவர் வஹா பே ஐசா தியா கயா ஹே கி ஏக் ஏக் சப்த கே லியே பஹு தாயத் யானி படௌத்ரி ஔர் ஹர் ஏக் கர்க்கே பரிபூர்ண ரூப் சே தியா கயா ஹே. அவ்வளவு கிருபையும், அவ்வளவு சகல வித கிருபையும் தேவன் என்ன பண்றாராம், நம்முடைய வாழ்க்கையிலே பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் இஸ் வச்சன் கே அனுசார் சப் பிரகார் கா அனுக்ரஹ பஹு தாயத் சே ஹர் சமய சப் குச் ஹமாரே பாஸ் பஹுத் குச் ஹோ. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இன்று காலையிலே ஆராதிக்க வந்திருக்கிற இந்த கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே சகல காரியங்களிலும், சகல நேரங்களிலும், சகல கிருபைகளிலும் நம்முடைய வாழ்க்கையிலே பெருக்கத்தை செய்ய விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். ஜிஸ் பரமேஸ்வர் கோ ஆராதனா கர்னே கே லியே ஆப் ஔர் ஹம் இஸ் சுபஹ் கே கடி ஆயே ஹே வோ பரமேஸ்வர் சப் பிரகார் கா அனுக்ரஹ பஹுத் தாயத் சே ஔர் சப் குச் ஹர் பாத் மே ஔர் ஹர் ஏக் பலே காம் கே லியே பஹுத் குச் ஹோ. அந்த பெருக்கம் நம்முடைய வாழ்க்கையில எதுல எதுலாம், அந்த மல்டிபிளிகேஷன், காட் ஹூ மல்டிப்ளைஸ் எந்தெந்த காரியங்கள்னு ஒரு நான்கு காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். ஏ பஹுதாயத் யா படௌத்ரி ஏ பரமேஸ்வர் சார் பாத்தோ கோ மேன் அபி ககனே கே லியே சாத்தா ஹூன் ஜின் மே இஸ் பிரகார் கா மல்டிபிளிகேஷன் யா படௌத்ரி கோ வோ தேனா சாத்தா ஹே. காட் மல்டிப்ளைஸ் அவர் ரிசோர்ஸ், ரிசோர்ஸ் ஹமாரே ஹமாரே ஆம்தனி யா சம்பத்தி யா ஸ்ரோதா உஸ்கோ பரமேஸ்வர் படௌ படானா சாத்தா ஹே. இரண்டாவது காட் மல்டிப்ளைஸ் அவர் டேலண்ட்ஸ் அவர் தூஸ்ரா ஹமாரி கூபி ஹமாரே அந்தர் கி பரமேஸ்வர் கி கூபியோ கோ படானா சாத்தா. மூன்றாவது காட் மல்டிப்ளைஸ் அவர் கிஃப்ட்ஸ் அவர் தீஸ்ரா ஹமாரே அந்தர் பரமேஸ்வர் கி வரதான் உன் வரதானோ கோ படானா சாத்தா ஹே. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, காட் எக்ஸ்பெக்ட்ஸ் மல்டிப்ளைட் ஸ்பிரிட்ஸ் fruit in my life and in your life. Aur last mein chauthi baat kya hai, parmeshwar hamare jeevan mein aatma ka jo phal hai usme badhavtri dena chahta hai. RTGS, இது நீங்கள் ஷார்ட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா RTGSனா பெரியவங்களுக்கு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இம்மானுவேல் ஜெயக்குமார்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க RTGSனா என்னன்னு சொல்லி. பேங்க் மே ஜோ காம் கர்னே வாலே யா பேங்க் கி பாத்தோ மே ஜோ கர்னே வாலே ஹே உன்கோ மாலூம் ஹே கி RTGS கா மத்லப் கியா ஹோதா ஹே. எனக்கு அது அவ்வளோதான் தெரியும், அது எக்ஸ்பேன்ஷன் என்னன்னு தெரியும். கூகுளில் பார்த்தா தெரியுது, ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் கர்க்கே தோ கூகுள் மே அகர் ஜாக்கே தேக்கேங்கே தோ பத்தா சல் ஜாயேகா. நேரத்திற்கு ஏற்ப நாம் ரிசோர்ஸ், டேலண்ட், கிஃப்ட் அண்ட் ஃப்ரூட், இதில் ஆண்டவருடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படியா கிரியேட் செய்யறான்னு நம்ம யோசிக்கலாம். தோ ரிசோர்ஸ், டேலண்ட், கிஃப்ட் ஆர் ஸ்பிரிட் ஆர் இன் ஃப்ரூட்ஸ் இன் பாத்தோ கோ பரமேஸ்வர் கிஸ் பிரகார் படானே கே லியே சாத்தா உஸ்கோ ஹம் தேக்னே ஜா ரஹே. முதலாவது நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இது சப்ஸே பஹலே ஏக் வசன் கோ படேங்கே. ரெண்டு ராஜாக்கள் நான்காவது அதிகாரம் 42 43 வசனங்கள். தூஸ்ரா ராஜா சார் அதியாய் 42 ஆர் 43வா வசன். ரெண்டு ராஜாக்கள் நான்காவது அதிகாரம் 42 43 நான் வாசிக்கிறேன் தமிழில். தூசரா ராஜா உஸ்கா சார் அத்யாய் 42 ஔர் 43 வசனங்கள் மை தமிழ் மே பட் ரஹா ஹூ. பின்பு பாகால் சலீஷாவிலிருந்து ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு முதற்பலனான வார்கோதுமையின் 20 அப்பங்களையும் தாள் கதிர்களையும் கொண்டு வந்தான். அப்பொழுது அவன் ஜனங்களுக்கு சாப்பிடக் கொடு என்றான். அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி? அதற்கு அவன், அதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். ஹிந்தி மே படேங்கே. கோய் மனுஷ் பால் சலீஷா சே பஹலே உப்ஜே ஹுவே ஜோ கி 20 ரோட்டியா ஔர் அப்னி போரி மே ஹரி பாலே பரமேஸ்வர் கே பக்த் கே பாஸ் லே ஆயா தோ எலிஷா நே கஹா உன் லோகோ கோ கானே கே லியே தே உஸ்கே டஹல்வே நே கஹா க்யா மே 100 மனுஷோ கே சாம்னே இத்னா ஹி ரக் தூ உஸ்னே கஹா லோகோ கோ தே தே கி கே கியூங்கி யஹ்வா யோ கஹதா ஹே உன்கே கானே கே பாத் குச் பச் பி ஜாயேகா.
இங்கே நாம் பார்க்கிறோம் எலிசாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படியாக அவனிடத்தில் இருந்த சின்ன ரிசோர்ஸை மல்டிப்ளை பண்றான்னு சொல்லி. யஹா எலிசா கே ஜீவன் மே தேக்தே ஹே பரமேஸ்வர் நே உன்கே பாஸ் ஜோ குச் தா சோட்டா சா உஸ்கோ கிஸ் பிரகார் படாயா. ஒரு 5 பேர் மேபி ஒரு 10 பேர் சாப்பிடக்கூடிய காரியம் 100 பேர் சாப்பிட்டும் மீதியா இருக்கிற வகையில ஆண்டவர் அங்க ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். பாஞ்ச் யா 10 ஜன் खाने के लिए वहां पदार्थ है लेकिन 100 लोग खाने के बाद भी बच निकलने लायक वहां आशीष की बातें हुई. அப்படியே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆண்டவர் 5 இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களை கொண்டு எத்தனை பேர் போஷித்தாரு. பச்சைய बड़े जानते होंगे இயேசு மசீ 5 ரொட்டியோ கோ லேக்கே कितने लोगों को खिलाए. 5,000 ஆண்டவர் 1,000 மடங்காக அதை ஆசீர்வதித்து கொடுத்தார். இங்க பாக்குறோம் ஒரு 100 மடங்காக எலிசா அவருடைய வாழ்க்கையில நம்ம பாக்குறோம். தோ 5,000 லோகோ கோ கானா கிலாய கயா இஸ்கா மத்லப் 1,000 குணா வஹாம் படு கயா யஹா 100 குணா படுத்தே ஹுயே ஹம் யஹா தேக்தே ஹே. சின்ன ஒரு ரிசோர்ஸ், லிமிட்டட் ரிசோர்ஸ் செட்டிங், ஆனா நீட் வந்து ஒரு ஹியூஜ் நீட். லேக்கன் யஹா சோட்டி சி பாத் ஹே தேனே கே லியே ஜரூரத் தேகா ஜா ஹே பஹுத் படா ஜரூரத் திகாய் படதா. எத்தனை தடவை நம்ம அந்த மாதிரி சூழ்நிலையில வைக்கப்பட்டிருப்போம். கித்தனை பார் ஹம் இஸ் பிரகார் கா அவசர் யா கித் பரிஸ்தித்தி மே ரகே கயே ஹே. நம்மிடத்தில் இருப்பது சிறிது ஆனால் தேவை இல்லனா நம்ம எதிர்பார்க்க வேண்டிய காரியம் கடந்து செல்ல வேண்டிய பாதையோ மிக பெரிய ஒரு ஒரு பெரிய மலை மாதிரி ஒரு பெரிய பஹாடு. தோடா சப் பாத்தே ஹமாரே அந்தர் ஹே ஹமாரே பாஸ் ஹே லேக்கின் பார் கர்னா யா பூரா கர்னா சப்சே பஹாட் ஜேசே திகாய் படுத்தி ஹே ஜரூரத். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கலாம் இல்லனா நம்ம வேலை செய்யற இடத்துல இருக்கலாம் இல்லனா நம்முடைய தேசத்தின் இல்ல நம்முடைய குழுவுடைய தேவையா இருக்கலாம். ஹமாரே வியக்தி ஜீவன் மே ஜரூரத் ஹோ யா பரிவார் கே ஜீவன் மே யா தல் கே ஜீவன் யா பூரி சேவகாய் கே ஜீவன் கே ஜரூரத் ஹோ சக்தா ஹே. நாம் இங்கே இருக்கிற எத்தனையோ மிஷினரிகள், சீனியர் பீப்புள், கண்டிப்பாக அநேக சாட்சிகள் நம்முடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் நாம் சொல்ல முடியும் கர்த்தர் எப்படியாக அந்த நெருக்கங்களின் சூழ்நிலைகளில் எப்படியாக ஒரு விரிவான வாசலை திறந்து ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார் என்று சொல்லி நாம் சாட்சி சொல்ல முடியும். हमारे हर एक मिशनरी भाई बहन गवाही के रूप में दे सकते हैं इस प्रकार का संकट के समय है कि हमारे हमारे पास कुछ बातों को जरूर जरूरत पड़ता है मालूम लेकिन उस समय परमेश्वर उस बात को किस प्रकार पूरा किया गवाही दे सकते हैं. இந்த ஒரு சம்பவம் மட்டுமல்ல இன்னொரு சம்பவத்திலும் நம்ம எலிசா எப்படியாக காரியங்களை வர்த்திக்க பண்ணினார் பெருக பண்ணினார் நாம் வாசிக்கலாம். நாக்கவலிஸ் ઘટના મે એક ઓર ઘટના દેખ સકતે હે વહા એલિસા કે દ્વારા કિસ પ્રકાર બઢોતરી હુઈ. રેન્ડ રાજાકલ 4વા અધિકારમ મોદલાવદ 2વા વચનમ. દૂસરા રાજા 4 અધ્યાય 1 ઓર 2 વચનો કો દેખેંગે. નામ તરીંદ ઓર સંભવમ દાન દીર્ઘદર્શિકલોડે પુત્રિલ ઓરવણુક મનેવિયા ઇરંદ ઓર સ્ત્રી એલિસાવાઈ પાર્તુ મોદ અડિયાનાહી એન પુરુષન ઇરંદ પોનાન મોદ અડિયાન કર્તરકુ બયંદ નડંદાન એનબદે અરિવીર. கடன் கொடுத்தவன் இப்போது என் இரண்டு குமாரனையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றான். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உனக்கு என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். படங்கி பிஸ்தோக்தாவோ கே சேலோ கே பத்னியோ மே சே ஏக் ஸ்திரீ நே எலிசா கி துஹாய் தேகர் கஹா தேரா தாஸ் மேரா பதி மர் கயா ஔர் தூ ஜான்தா ஹே கி வ யஹோவா கா பய மான்னே வாலா தா பர் ஜிஸ்கா வ கர்ஸ்தார் தா வ ஆயா ஹே கி மேரே தோனோ புத்ரோ கோ அப்னே தாஸ் பனானே கே லியே லே ஜாயே. எலிஷா நே உஸ்ஸே பூச்சா மே தேரே லியே க்யா கரூம் முஜே பதா கி தேரே கர் மே க்யா ஹே. உஸ்னே கஹா தேரி தாஸி கி கர் மே ஏக் ஹாண்டி தேல் சோட் ஔர் குச் நஹீ. இங்கே நாம் பார்க்குறோம் இந்த தீர்க்கதரிசியோட புத்திரனோட மனைவி வந்து சொல்லுகிறா, எங்களுக்கு ஒரு பெரிய தேவை இருக்குது, ஆனால் அப்போ எலிசா கேட்குறார், உன்ட்ட என்ன இருக்குன்னு. அப்போ கொஞ்சோண்டு தேல், கொஞ்சோண்டு என்ன என்ன மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறா. யா பவிஷ்யத் தாக்கி பத்னி ஆக்கே போல் ரயே கி இஸ் பிரகார் கா ஜரூரத் உஸ்கே பாஸ் படா படா ஹே தப் எலிசா பூச்தா ஹே கி தேரே பாஸ் க்யா ஹே தோ வோ ஜவாப் தே ரயே ஹமாரே பாஸ் பஸ் ஏக் ஆண்டி பர் கே தேல் ஹே கர்கே வோ கஹ்தி ஹே. ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன இருக்குது அதை குறித்து அதை வைத்து தான் ஸ்டார்ட் பண்ணுற. ஹி ஸ்டார்ட்ஸ் வித் வாட் வி ஹேவ் இன் அவர் ஹேண்ட். பரமேஸ்வர் ஹமாரே ஹாத் மே ஜோ குச் ஹே உஸீ சே ஹி ஷுரு கர்னே வாலா ஹே. ஒருவேளை சின்ன பிள்ளைங்க சொல்லலாம், படிக்க முடியல இல்லைன்னா இவ்வளோ பெரிய எக்ஸாம் படிக்க வேண்டியது, ஆனால் உன்னிடத்துல என்ன காரியம் இருக்குது, உன்னால என்ன செய்ய முடியும் அதை நம்ம செய்யணும், அதுலேருந்து ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். படனே வாலே பச்சை கே சக்தே கி முஜே படனே கே லியே பஹுத் குச் ஹே லேக்கின் பரமேஸ்வர் ஆப்சே பூச்சதா ஹே தும்சே பூச்சதா ஹே கி தேரே பாஸ் க்யா ஹே. இங்கே நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் வந்து ஹி டசன் என்டோர்ஸ் லேசினஸ், நம்முடைய வாழ்க்கையில சோம்பேறித்தனத்தை அவர் எதிர்பார்க்கல. ஆல்சி பன்கோ பரமேஸ்வர் கபி பி நை சாத்தா மர ஜீவன் சே. ஆண்டவர் பெருக்கத்தை எதிர்பார்க்கிறார், ஆனால் நம்முடைய காரியத்தில் என்ன இருக்குதோ அதை நாம் ஆண்டவருடைய கேட்டு விசுவாசத்தோடு அவர் சொல்லுகிறபடி செய்ய எதிர்பார்க்கிறார். பரமேஸ்வர் சாத்தா ஹே யா ஹம் சே பாலே பூச்சதா ஹே கி ஹமாரே பாஸ் க்யா ஹே ஔர் உசி மே மன் லகானே கே லியே பரமேஸ்வர் ஹம் சே கேதா ஹே. எப்படி அந்த எலிசா சொன்னாரோ அப்படியே அந்த லேடி போய் சொல்லி செய்றாங்க, குடும்பமா அந்த காரியத்தை செய்றாங்க. அதுல உள்ள ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியும், அவங்களுடைய எல்லா கடனும் அதன் மூலமாக அடைக்கப்பட்டதாயிற்று. எலிசா கே கஹனே கே அனுசார் வோ ஸ்திரீ கை ஔர் பரிவார் கே சமேத் உன் பாத்தோ கோ பூரா கர்னா ஷுரு கி ஔர் உன்கே சாரே கர்ஜா ஜோ ஹே பூரா கியா கயா.
இந்த லேடியுடைய வாழ்க்கையில் மாத்திரமில்ல, தொடர்ச்சியாக நம்ம வாசிக்கும் பொழுது சூனேமியால் அந்த ஒரு லேடியுடைய வாழ்க்கையிலையும் எலிசா இடைப்படுகிறாரு. நா கேவல் இஸ் ஸ்திரீக்கு ஜீவன் மே உஸ் பிரகார் கா அத்புத் காம் யா படோத்ரி ஏக் சூனேம் வாசி ஏக் விதவா அவர் வஹாம் பர் பி பரமேஸ்வர் கா காரிய படோத்ரி கே ரூப் மே ஹோ ரஹா ஹை. அந்த சூனேமியலுடைய வாழ்க்கையில ஒரு வெறுமை இருந்தது, அவளுக்கு வேண்டிய ஒரு குழந்தை இல்லாத இருந்தது. ஏ சூனேம் வாசி கே ஜீவன் மே தேகியேகா உன்கே ஜீவன் மே ஏக் சன்னாட்டா ஏக் ஹாலிபன் கி உன்கே ஜீவன் மே சந்தான் நா ரஹி. அங்க ஒன்றுமில்லாத ஒரு காரியத்திலையும் ஆண்டவர் ஒரு பெருக்கத்தை கொடுக்கிறார், அவனுக்கு ஒரு குமாரனை கொடுக்கிறார். ஜப் பாத்தே ஹை நஹி ஹை சந்தான் ஹை நஹி ஹை வஹாம் பர் பி எலிசா கே துவாரா பரமேஸ்வர் ஏக் பிரகார் கா பஹுதாயத் யா படோத்ரி கோ லாயா. 7வது அதிகாரத்திலே நம்ம பார்க்கலாம் சமாரியாவில ஒரு பெரிய பஞ்சம் உண்டாகிறது. 7வது அத்தியாயமே ஹம் தேக் சக்தே ஹை சமாரியா மே படி அகால் ஹுயி. அதாவது பிள்ளைகளை கொன்று சாப்பிடுற அளவுக்கு ஒரு பெரிய பஞ்சம். லடுக்கும் கோ மார் கே கானே லாயக் உத்தனி படி அகால் படி ஹை. இந்த 7 அதிகாரங்கள் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள், நிறைய சம்பவங்கள், கதைகள் சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளைங்க நீங்க கண்டிப்பாக நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி இந்த 7 அதிகாரத்தையும் வாசித்து பாருங்க. ஆண்டவர் அநேக காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஏ ஏக் சே லேக்கர் 7 அத்தியாயத்தக் படுத்தே ரஹியேகா 7வது அத்தியாயம் மே இஸ் ராஜா கி கிதாப் மே கை கட்னா லிகா கயா ஹை. பச்சே ஆப் தோபர் கா போஜன் லேனே கே பகலே கம் சே கம் 7வது அத்தியாய கி கட்னாவோ கோ படி லீஜியே. அந்த பஞ்சம் அப்படிதான் இருந்தது. ஒரு நாள் ஒரு ஸ்திரீ வந்து தன்னுடைய குமாரனை கொன்று சாப்பிடுறாங்க, அடுத்த நாள் அடுத்த பிள்ளையை கொண்டு சாப்பிடுற அளவிற்கு ஒரு கொடிதான ஒரு பஞ்சம். வஹா அக்கால் இத்தனா பயங்கர ரூப் லியா தா கி தோ மா ஔர் ஏக் மா ஜோ ஹை அப்னே பச்சோ கோ காட் கே யா பகா கே ஔர் தோனோ மா காலி ஹை ஔர் தூஸ்ரா தின் ஜோ ஹை வஹி மா தூஸ்ரே பச்சே கோ யா தூஸ்ரே லட்கே கோ கானே கே லியே சக்கர் மே உஸ்கி மா சே கஹ்தி ஹை. ஒரு பெரிய தேசத்தில உண்டான ஒரு தேவை, தேஸ் கி படி ஜரூரத் யஹாந் திகாய் படுத்தி ஹை. அந்த நேரத்துல எலிசா வந்து சொல்றாரு நாளைக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கிங்குடைய அசிஸ்டன்ட் சொல்றாரு ஆண்டவர் வந்து மதகுகளை திறந்தா கூட இப்படி நடக்காது எலிசா அப்படி சொல்றாரு. உஸ் சமய இத்தனி படி அக்கால் மே கி எக் லடுக்கே கோ கானே லாயக் பகானே லாயக் ஐசே படி அக்கால் மே எலிசா கா வஹாம் பவிஷ்யதானி ஹோ ரஹி ஹை கல் கே தின் ஆஷிஷ் ஹோனே வாலா ஹை இத்தனே சஸ்தா மே பாத்தே பிக்கே ஜானே வாலா ஹை கர்கே ஜப் கஹதா ஹை உஸ் சமய உஸ் தாஸ் கஹதா ஹை எக் நௌகர் கஹதா ஹை அகர் பரமேஸ்வர் ஊபர் கே ஜர்கோ கோ கோல் கே தே தூ தோ பி யே நஹி ஹோ சக்தா ஹை. ஒரு வசனத்தை வாசிக்கலாம் 7வது வசனம்7வது அதிகாரம் 2வது வசனம் 7வது அதிகாயம்2வது வசனம் சாத்தவாதியாய் தூசரா வச்சன் கோ படேங்கே அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதி உத்தரமாக இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன் உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். தபு சர்தார்னி ஜிஸ்கே ஹாத் பர் ராஜா தக்யா கர்த்தா தா பரமேஸ்வர் கே பக்த் கோ உத்தர் தேகர் கஹா சுன் சாஹே யஹ வ ஆ
से तो देखेगा परंतु उस अन्न में से कुछ खाने ना पाएगा. அவனுடைய அவிசுவாசத்தை நிமித்தம் காரியங்களை அவன் சொல்கிறது நாம் பார்க்கலாம். ஏ வியக்தி ஜோ ஹே உஸ்கே மன் கே அவிசுவாஸ் கோ லேகே பாத் கோ ஐசே கஹ தியா. ஆனா எப்படி எலிசா சொன்னாரோ அப்படியே சீரியர்கள் அவர்களுடைய எல்லா காரியங்களையும் விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. அவர் ஹம் தேக்தே ஹே வஹா ஆராம் சி ஆராமி லோக் ஜோ ஹே ஜிஸ் பிரகார் எலிசா கஹா தா வைசே சாரி பாத் கோ சோட் சாட் கர்கே பாகே. நான்கு குஷ்டரோகிகள் அதை போய் பார்த்து அந்த பட்டணத்துக்குள்ள வந்து சொல்லுறாங்க. சார் கோடி லோக் உன் பாத் கோ தேகே ஆர் உஸ்கோ உஸ் அச்சி கபர் கோ உஸ் தேஷ் கே யா நகர் கே அந்தர் ஆகே பதாயே. அப்ப எல்லா மக்களும் வேகமா முண்டி அடிச்சு வெளியில போகும்போது அந்த அந்த அசிஸ்டன்ட் அந்த கைலாவு கொடுக்குறவன் சாகுறான். அதை தான் நம்ம நடக்கிற காரியத்தை பார்க்கலாம். வஹான் ஜோ ஹே ஜிஸ் பிரகார் எக் வியக்தி அவிஸ்வாஸ் சே போலா தா கி வோ வியக்தி ஜோ ஹே வஹா மர்தே ஹுவே யானி உஸ்கே மிருத்யு ஹோதே ஹுவே ஜைசே எலிஷா நே கஹா தா வஹா ஹம் தேக் ரஹே ஹே. அவனுடைய அவிசுவாசத்தை நிமித்தம் அந்த பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெரிய ஒரு பெருக்கத்தை அவனுடைய வாழ்க்கையில அவனால அனுபவிக்க முடியல. உஸ்கே அந்தர் கே அவிஸ்வாஸ் கே சல்தே அவிஸ்வாஸ் கி போலி கே சல்தே உத்தனி படி ஆஷிஷ் கா வாரிஸ் ஹோனா சாஹியே தா லேகின் உஸ்னே உஸ்கா வாரிஸ் நஹீ ஹுவா. ஆண்டவரும் என்ன எதிர்பார்க்கிறாரு, அவர் உண்டென்றும் அவரை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் நம்ம விசுவாசிக்கணும்னு விரும்புகிறார். பரமேஸ்வர் சாத்தா ஹை கி பரமேஸ்வர் ஹே ஆர் ஜோ கோய் உஸ்கே ஊபர் விஸ்வாஸ் கர்தே ஹே உன்கோ பஹுதால் சே ஆஷிஷ் தேதா ஹே கர்கே விஸ்வாஸ் கரோ. அந்த விசுவாசம் இல்லாதபடி நம்முடைய ஜெபம் இருக்குமானால் அது அந்த ஆண்டவரை கேலி பண்ணுகிறதாக தான் இருக்கும். அகர் விஸ்வாஸ் பினா ஹமாரி பிரார்த்தனா ஹோத்தி ஹே தோ பரமேஸ்வர் கோ மஜாக் மே உடானே வாலி பிரார்த்தனா ரஹேகி. அப்படிப்பட்ட ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் கிரியை செய்ய முடியாது. இஸ் பிரகார் கி பிரார்த்தனா யானி விஸ்வாஸ் பினா ஜோ பிரார்த்தனா ஹோத்தி ஹே பரமேஸ்வர் காரிய நஹீ கர் சக்தா. ஆனால் விசுவாசம் இருக்கும் பொழுது அந்த ஒரு தனிப்பட்ட நபரா இருக்கலாம், ஒரு குடும்பமா இருக்கலாம், ஒரு பெரிய ஒரு
தேசத்தின் தேவையா கூட இருக்கலாம், ஆண்டவர் அங்க ஒரு பெருக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க முடியும். அகர் விசுவாஸ் ரஹேகா சாஹே ஏக் வியக்தி கே பிரார்த்தனா ஹோ யா தேஷ் கி பிரார்த்தனா ஹோ யா தல் கி பிரார்த்தனா ஹோ பரமேஸ்வர் படௌத்ரி கோ வஹா லா சக்தா ஹே. ஒரு சின்ன சாட்சி ஆண்டவரோட நாம மகிமைக்காக சொல்ல விரும்புறேன். ஏக் சோட்டி சி கவாய் கோ மை பரமேஸ்வர் கி மகிமா கே லிய கஹனே கே லிய சாஹ்தா ஹூன். 7 வருஷம் இங்க நான் வொர்க் பண்ண பிறகு யூராலஜி எக்ஸாம் எழுதலாங்கிற மாதிரி ஆண்டவர் ஒரு எனக்கு ஒரு உந்துதலை கொடுத்தார். 7 சால் யஹா சேவகாய் கர்னி கே பாத் மேரே மன் மே யூராலஜி ஏக் எக்ஸாம் பரீட்சா தேனே கே லிய பரமேஸ்வர் நே மன் மே ஏக் பாத் கோ டாலா. கடவுள் கிருபையில எனக்கு அந்த சீட் கிடைத்து நாங்க இங்க இருந்து சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக வேண்டியிருந்தது. நாங்க 2018ல இங்க இருந்து நாங்க போக வேண்டியிருந்தது. அவர் உஸ் ஜகமே படனே கே லிய சென்னை மே ஜப் மௌகா மில் கயா சீட் மில் கயா இஸ்கி சல்தே 2018 மே ஜோ ஹே ஹம் லோ யஹா சே சென்னை ஜானே கே லிய தயார் ஹுவே. எங்களிடத்துல இருந்த ஒரு சின்ன காரியம் தான் இருந்தது. ஆனா சென்னையில நீங்க தெரியும் காஸ்ட் ஆஃப் லிவிங், ஒரு சின்ன வீடு எடுக்கணும்னாலும் சரி பிள்ளைகளுடைய படிப்பா இருந்தாலும் சரி அதோட தேவை மிக அதிகம். யஹா ஜரூர் ஹம் வஹா பே எக் சோட்டா சா கர் தா லேகின் வஹா பே பச்சோ கி படாயி ஹே ஔர் சென்னை மே இதர் உதர் கி ஜோ பாத்தோ கரீதனா ஹே யா லேனா ஹே சப் குச் ஜோ ஹே மஹங்கா ஹே வஹா பஹுத் முஷ்கில் ஹே. ஒரு வீடு நம்ம எப்படி தேடணும், எங்க பாக்குறது, காலேஜுக்கு இருக்கணும், அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் இருக்கணும், எல்லா காரியங்களும் ஒரு பெரிய ஒரு மலை மாதிரி காரியமா இருந்தது. ஔர் பச்சோ கோ ஸ்கூல் பாஸ் மே ரஹனா ஹே ஔர் கர் கோஜனா ஹே ஔர் ஜரூரத் கோ பூரா கர்னா ஹே சென்னை சகர் மே சாரி பாத்தே பஹாட் ஜெய்ஸே ஹமாரே லிய திகாய் படி தி. ஆனால் காரியங்கள் நம்ம நகரும் போது ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் எப்படியாக ஆசீர்வாதமாக எல்லாவற்றையும் நடத்தினார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதா, அப்படி ஒரு பெரிய காரியங்களை ஆண்டவர் நடத்துகிறார். லேக்கின் ஜபம் சல்தே பனே விஸ்வாஸ் மே பரமேஸ்வர் சோட்டி சோட்டி பாத்தோ கோ படி படி பாத்தோ கோ கிஸ் பிரகார் ஹமார் லியே ஹோனே தியா உன் பாத்தே அபி பி ஆச்சரியஜனக ஹே. நினைக்க முடியாத ஒரு இடத்துல ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு மெயினான ஸ்டோன் த்ரோ டிஸ்டன்ஸ் சொல்வாங்கல்ல, அதாவது பக்கத்துல மெயினான பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு இடம் 3-bedroom ஃபிளாட் ஒருவர் மூலமாக கிடைக்க பெற்று அங்க நாங்க 2 வருஷம் இருக்கிற அளவுக்கு ஆண்டவர் ஹெல்ப் பண்ணார். பஸ் ஸ்டாண்டுக்கே சென்னை மே படே பஸ் ஸ்டாண்டுக்கே பகல் மே ஹி 3-bedroom கா ஏக் கர் ஜோ ஹே வஹா மில்னா முஷ்கில் ஹே வஹா 2 சால் ஹம் ரஹே படாய் பூரா கர்னே தக் பரமேஸ்வர் நே அத்புத் காம் கியா. இதுடைய எக்ஸ்டர்னல் சப்போர்ட் அப்படின்னு சொல்ல அவங்க கொடுப்பாங்க ஸ்டைபண்ட், உதவி தொகை, சாலரின்னு கிடையாது. நம்ம படிக்கும் போது உதவி தொகைன்னு கவர்மெண்ட் கொடுக்குற அந்த காரியத்துக்குள்ளேயே பிள்ளைகளுடைய படிப்பு, நாங்களுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் ஆண்டவர் மேனேஜ் பண்ண கிருபி செய்தார். யார்ட்டையும் போய் தாங்கன்னு சொல்லி கடன் வாங்குறதுக்கே ஆண்டவர் வைக்கல. தோ படாய்க்கு தோரான் சர்க்கார் ஜோ ஹே குச் ஸ்டைஃபண்ட் தேத்தி ஹே தன்கா நஹி லேக்கின் ஸ்டைஃபண்ட் தேத்தி ஹே தோடா சா உஸ் பைசா மே ஹி பச்சோ கி படாய் ஔர் சாரே ரஹன் சகன் கி பாத்தோ கோ சம்பாலனே கே லிய பரமேஸ்வர் நே மதத் கியா. ஒருவேளை நீங்களும் நம்முடைய தேவைகள் நிறைய காரியங்கள் நிறைய மிஷனரிகள் இதுல சாட்சி சொல்ல முடியும். கண்டிப்பா ஆண்டவர் எப்படியாக அவர்களை நடத்தி வந்தார் என்று சொல்லி மேரே ஜெய்சே யஹான் கை மிஷனரி பாய் பகன் லோக உன் லோக் பி அப்னி ஜீவன் கி கஹா தர்மி रहते हुए या भूखे रहते हुए मैं अपनी आंखों से नहीं देखा करके वो कहता है. The God multiplies our resource. Rendavathu karyam, God multiplies our talents. Pahale humne dekha Parameshwar resources ko hamare paas jo hai usko படாத்தா ஹே ஔர் தூஸ்ரா பரமேஸ்வர் ஹமாரே கூபி டாலன்ட்ஸ் கோ படாத்தா ஹே. நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏக் வசன் கோ ஹம்லோ படேங்கே. 2 ராஜாக்கள் 2:9. தூஸ்ரா ராஜா 2:9. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன, கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். உன்கே பார் பஹுச்சனே பர் எலியா நே எலிசா சே கஹா, இஸ்ஸே பஹலே கி மே தேரே பாஸ் சே உடா லியா ஜாவும், ஜோ குச் து சாஹே கி மே தேரே லியே கரூம் வோ மாங். எலிசா நே கஹா, துஜ்மே ஜோ ஆத்மா ஹே உஸ்கா தூனா பாக் முஜே மில் ஜாய். இங்கே நாம் பார்க்குறோம், ஒருவேளை புதுதான வந்தவர்களுக்காக இந்த ஒரு ஒரு பேக்ரவுண்டை கொஞ்சம் நான் சொல்ல விரும்புகிறேன். நய நய ஜோ லோக் யஹா உபஸ்தித் தே உன்கே லிய தோடா சா இஸ் வச்சன் கா பூமிகா கோ மே கஹ தேதா ஹூன். எலியா மிகவும் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி. எலியா பரமேஸ்வர் சே சாமர்த் பாயா ஹுவா ஆத்மா பாயா ஹுவா எக் சாமர்த்ய பவிஷ்யதக்தா ஹே. ஜபம் பண்ணுகிறார், மேல இருந்து அக்னி வந்து அந்த காரியங்களை பட்சித்து போடு. ஜோ எலியா நே பிரார்த்தனா கியா ஊபர் சே ஆக் உத்தரா அவர் உன் பாத்தோ கோ பஸ்ம் கர் டாலா. ராஜாக்கு முன்னாடி சவால் விட்டு சொல்லுகிற ஆளு, அவர் சொன்ன
பண்ணா ஜபம், ஜபம் பண்ணா மழை வருது, அவர் ஜபம் பண்ணா மழை நிக்குது. ராஜா கே சாமனே ஹிம்மத் சே கடை ஹோதா தா எலியா, அவர் ஜோ கேதா தா பாரிஷ் ஹோதி தி, அவர் வோ கேதா தா அவர் பாரிஷ் பந்த் ஹோதி தி. அவருடைய ஊழியம் நிறைவேறுகிற நாள் வருகிறது, ஆண்டவர் அதை அவருக்கு உணர்த்துகிறார். அவர் உஸ்கி சேவகாயி பூரே ஹோனே கா யா கதம் ஹோனே கா தின் ஆ ரஹா ஹை, பரமேஸ்வர் உன்கோ பதா ரஹா ஹை. அதற்காக தான் ஆண்டவர் எலியாவிட்டே சொல்றாரு, உன்னுடைய சக்சஸரை நீ தயார் பண்ணுன்னு சொல்லி எலிசாவை உருவாக்குகிறார். இஸ்லிய பரமேஸ்வர் ने எலியா சே கஹா தா கி துமாரே துமாரே பீச்சே ஆனே வாலே எக் வியக்தி கோ எக் சீவக் சேவக் கோ தும் கடா கரோ. எலிசா வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டான ஒரு ஆளு. எலிசா ஜோ ஹை பல்க் நிஷானா லகானே வாலே ஃபோக்கஸ்ட் எக் வியக்தி ஹை. எலியா சொல்றாரு, நீ என்னை பின்பற்றி வான்னு சொன்னேனே, அப்படியே எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவருடைய என்ன காரியம் இருந்துச்சோ எல்லாத்தையும் விட்டுட்டு உடனே அவரை பின் பண்றாரு. எலியா ஜெயசே கஹா தா வைசே துரந்த் எலிசா ஜோ ஹை சாரி அப்னி பாத்தோ கோ சோட் கே எலியா கே பீச்சே படா ஹுவா வியக்தி ஹை. இந்த ரெண்டாவது அதிகாரத்துல நம்ம என்ன பார்க்க முடியும்னா, எலியா பரத்துக்கு போகிற நாள் வந்துருச்சு, எலிசா அவரை பின்பற்றிட்டே போயிட்டு இருக்கு. யான் தூசரா அத்தியாயம் ஹம் லோக் கியா தேக்தே ஹை, எலியா ஜோ ஹை ஊப்பர் உட்டா லியே ஜானே கா தின் ஆ கயா ஔர் எலிசா எலியா கா பீச்சா கர் ரஹா ஹை. எலியா சொல்றாரு, எலிசா நீ இங்க இரு, நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பெத்தேல் வரைக்கும் போணும் அப்படினு சொல்றாரு. எலியா கஹதா ஹை எலிசா சே தேகோ தும் யஹா டஹரே ரஹோ மை பெத்தேல் தக் ஜாகே ஆவும். உடனே அவர் சொல்றாரு, நான் உம்மை விடுகிறதில்லை, நீர் எங்க போறீரோ அங்க வருவேன் சொல்றாரு. தோ எலியா கா சேலா எலிசா துரந்த் கேதா ஹை மை துஜே நஹி சோடுங்கா ஜஹா தூ ஜாயே வஹா மை ஜா ஆவுங்கா. அங்க இருந்து சொல்றாரு, நான் இல்லனா ஜெரிகோக்கு போறேன், எரிகோக்கு போகிறேன் அப்படினு சொல்றாரு. அங்கேயும் சொல்றாரு, எலிசா நான் உம்மை விடுறதில்லை, நான் அங்கேயும் வருவேன். ஃபீர் பெத்தல் மே ஜானே கே பாத் மை எரிகோ மே ஜா ரஹா ஹூ கர்கே கேதா ஹை. தோ எலிசா வோ பி கேதா ஹை நஹி 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 மை யஹா நஹி ரஹுங்கா ஆப்கே பீச்சே எரிகோ தக் மை ஆவுங்கா. அடுத்ததா சொல்றாரு, நான் யோர்தானுக்கு போறேன் சொல்றாரு. எலிசா அங்கேயும் நான் உங்களை விட மாட்டேன், நான் பின்பற்றி வருகிறேன் சொல்றாரு. ஃபீர் தீசரா எலியா அப்னா சேலே சே கேதா ஹை மை யர்தான் தக் ஜா ரஹா ஹூ கர்கே. தோ எலிசா துரந்த் கேதா ஹை மை யஹா நஹி ரஹுங்கா ஆப்கே பீச்சே மே ஹோ லூங்கா. எப்படி எலியா அவரை ட்ரெயின் பண்றாரு பாருங்க. மூன்று முறை அவருடைய வாயினாலே கன்ஃபஸ் பண்ண வைக்கிறாரு, நான் உம்மை விடுறது இல்ல, ஐம் வெரி ஃபோக்கஸ்ட், ஐம் பென்ட் ஆன் ரிசீவிங் தி கிஃப்ட் அப்படிங்கற ஒரு வார்த்தையை அவனோட வாயில இருந்தே சொல்ல வைக்கிறார். எலியா கா குண் கோ தேகியேகா கி அப்னா சேலா கா மூ சே அங்கீகார் கர்னே கே லியே தீன் பார் மௌகா தேதா ஹை கி மை எலியா ஜி மை து ஆப்கோ நஹி சோடுங்கா, மை ஆப்கே நஹி சோடுங்கா. எலியா இஸ் பிரகார் உஸ் சே கஹலானே கே லியே பே கர்தா ஹை. அப்படி வந்த பிறகு தான் அங்க கேக்குறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி. தோ உஸ்கே பாத் எலியா பூச்சதா ஹை தேகோ தும்ஹார் லியே மை கியா கரூ. அப்பதான் எலிசா கேக்குறாரு, ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி உம்முடைய வரத்துல வந்து எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கணும்னு சொல்லி சொல்றாரு. தோ எலிசா கேத்தா ஹை ஆப்கா ஜோ பரமேஸ்வர் கா ஆத்மா கா வரதான் ஹை தூணா முஜே மில்னே பாய். ஓல்ட் டெஸ்டமென்ட்ல பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பார்ன் சைல்ட் முதலாவது பிறந்த குழந்தைக்கு அந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆப்கு நயா நிய புராணா நியமே தேக்கியேகா ஜோ பகலோட்டா பேட்டா ஹை பகலோட்டா ஜோ பச்சா ஹை உஸ்கோ தூணா பாக் மில்தா ஹை ஆஷிஷ் கே ரூப் மே. அந்த ஆசீர்வாதத்தை தான் எலிசா அவரிடத்துல இருந்து கேக்குறாரு. எலியா இசி பிரகார் கா தூணா பாக் கோ ஆத்மா கா தூணா பாக் கோ எலிசா எலியா சே மாங்தா ஹை. பாருங்க எவ்வளவு ஃபோக்கஸ்டா இருந்தார். தேக்கே எலிசா கித்னா நிஷானா லகாய வா வியக்தி ஹை. ஆண்டவரோட ஊழியத்தை நான் செய்யணும்னா அப்படிப்பட்ட ரெண்டு குணமா ரெண்டு ரெட்டத்தனையான ஒரு அபிஷேகம் எனக்கு வேணுங்கிற ஒரு காரியத்துல விடாப்படியா இருந்தார். ஓ உஸ்கோ மாலும் ஹை அகர் பேரே பரமேஸ்வர் கி சேவகாய் கோ மேரே ஜோ தாஸ் யா மேரே சுவாமி கே பாத் ஆகே படானா ஹை தோ மேரே லியே தூனா உஸ் சேவகா கே ஆஷிஷ் சாஹியே. நம்ம எவ்வளவு நம்ம லைஃப்ல எவ்வளவு ஃபோக்கஸ்டா இருக்கிறோம், எவ்வளவு பெர்சிஸ்டன்டா இருக்கோம் நம்மளே யோசிச்சு பார்க்கலாம். ஹமாரே ஜீவன் மே கித்னே பார் ஹம் உசி கி ஓர் நிஷானா லகாய ஹுவே ஹை कितने बार हम फोकस्ड रहते हैं. நிறைய நேரம் மேக்ஸ் பிள்ளைங்க ஏன் வெறுக்கிறது காரணம், ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுவாங்க, ஒன்று ரெண்டு தடவை தப்பு வந்துடும், டீச்சர்ஸ் சில நேரம் சொல்லலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம், என்னடா உனக்கு மேக்ஸே வர மாட்டேங்குது, சில நேரம் பேரண்ட்ஸ் கூட சொல்லலாம் உனக்கு மேக்ஸே வராது போலன்னு சொல்லி. और लोग जो है बच्चे क्यों छोड़ देते हैं मैथमेटिक्स को गणित को, क्योंकि एक बार करेंगे शुरू करेंगे शुरू शुरू में गलती हो जाएगा तो टीचर बोलेंगे तुम्हारा मैथ्स नहीं आ रहा, फिर माँ बाप भी कोई बोल देंगे कि तुम्हारा मैथ्स आता ही नहीं है करके, इसी के चलते मैथ्स में एक प्रकार का घृणा का भावना हो जाता है. அதுக்கப்புறம் ஒரு பெரிய மலை மாதிரி ஆயிருது. फिर उसके बाद गणित या मैथमेटिक्स सब्जेक्ट जो है पहाड़ जैसे रूप लेता है. என்ன பார்க்கறோம், you don't leave, you don't just leave unfocused, அத ஒன்னோட பெர்சிஸ்டன்ட்டா என்ன காரியம் வேணுமோ அத persevere, be persistent சொல்லி நாம இந்த காரியத்தை எதிர்பார்க்கிறோம். यहां इस घटना में क्या देखते हैं, எலியா और எலிசா के बीच की घटना में कि हम लोग कोई भी काम करते हैं उसी में ही लगे रहें, उसी में ही टिके रहें, उसी में ही निशाना लगाए रखें. நம்மளுடைய எவ்வளவு செய்ய முடியுமோ அதை செய்யணும், ஆண்டவரிடத்திலும் எவ்வளவு ஆசீர்வாதத்தை பெறணுமோ அதை நாம எதிர்பார்க்கணும். हमसे जितना हो सकता उसको करते रहें, वैसे ही परमेश्वर से जितना हमको पाना है उसको पाने की इच्छा रखें. நம்ம முழு மனதா நாம செய்யும்போது ஃபோக்கஸ்டா இருக்கும்போது கண்டிப்பா ஆண்டவருடைய
ஆசீர்வாதம் அதுல கண்டிப்பா பூர் மன்சே நிஷானா லகாயவே உசி பகர் லகே ரஹேங்கே தோ ஜரூர் உஸ் பாத் கோ பிராப்த் ஹோதி ஹே. இதா நம்ம வந்து புதிய ஏற்பாட்டிலே நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் வந்து அந்த ஒரு திருஷ்டாந்தம் சொல்றாரு இல்லையா, ஐந்து தாளந்து கிடைத்தவன் அதை கொண்டு மண்ணில் புதைச்சு வைக்கல, அதை யூஸ் பண்றான், அது மூலமா இன்னும் ஐந்து பெற்றுக்கொள்கிறான், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். நயா நியமே இயேசு மசீஹ் திருஷ்டாந்தமே தேக்தே ஹே பாஞ்ச் தோடா ஜிஸ்னே பாயா உஸ் உன் பாஞ்ச் தோடோ கோ உஸ்னே அப்னே பாஸ் சிப்பா கே நஹீ ரகா உஸ்கோ கேத் மே டாலா யா உஸ்கோ பேச்சா உஸ்கோ ஔர் பாஞ்ச் கமாயா. பி ஃபோகஸ்ட், ஆப் நிஷானா மே லகே ரஹே அண்ட் பி பெர்சிவரண்ட் ஆர் உசி மே லகாதார் பனே ரஹே. அதுக்கப்புறம் நம்ம இதில் இன்னொரு காரியத்தை பார்க்க முடியும், அதே ரெண்டாவது அதிகாரத்தில் இவங்க போயிட்டே இருக்கும்போது இன்னொரு குரூப் போகிறாங்க, தீர்க்கதரிசிகளின் புத்திரர். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த பார்ப்பா எலியா அன்னைக்கு போயிடுவாரு போயிடுவாரு அப்படின்னு சொல்லி அவனை டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க, டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. வஹி தூசரா அதியாமே ஏக் ஔர் பாத் கோ ஹம்கோ சீக்கனேகா ஹை கி வஹா பவிஷ்யதக்தா கி சேலே கே ஜுண்ட் ஆதி ஹை தோ உஸ் சமய பவிஷ்யதக்தா கே சேலே லோக் க்யா கஹதே ஹை தேகோ தும்ஹாரா சுவாமி உடா லியா ஜாயேகா தும்ஹாரா சுவாமி தும்ஸே நிகாலா ஜாயேகா கர்கே எலியா எலிசா சே கஹதே ஹை. அப்போ எலிசா என்ன சொல்கிறாரு, நீங்கள் சும்மா இருங்க எனக்கு எல்லாம் தெரியும். ஹீ இஸ் நாட் ஹீடிங் தேர் அட்வைஸ் அட் ஆல். அவங்களுடைய காரியத்தில் மனசை கொடுத்து ஐயோ முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறதுக்கே இல்லை அவர். லேக்கின் எலிசா வஹா க்யா கஹதா ஹை சுப் ரஹியே ஹமே மாலூம் ஹை இஸ்கா மத்லப் உன் பவிஷ்யதக்தா கி சலாஹ் யா உன் கி பாத்தோ மே இஸ் எலிசா கா மன் பஹ்னா கயா. நான் என்னுடைய சின்ன சாட்சி ஆண்டவர் நாம மகிமைக்காக சொல்ல விரும்புகிறேன். சோட்டி சி மேரி கவாஹி ஹே பரமேஸ்வர் கி மகிமா கே லிய கஹனா மை சாஹ்தா ஹூன். நான் எப்படி சொன்னேனோ 2017ல நான் என்னுடைய எம்சிகே சூராலஜி எக்ஸாம் எழுதும் போது ஃபர்ஸ்ட் நான் எக்ஸாம்ல வந்து என்னோட ரேங்க் 10,000 அந்த மாதிரி தான், 10,000 பீப்பிளும் எம்எஸ் ஜெனரல் சர்ஜரி முடிச்ச டாக்டர்ஸ் தான் எழுதுவாங்க, அதுல என்னோட ரேங்க் மிகவும் பின்னதாக தான் இருந்தது. 2017 மே ஜோ நியூரோலஜி கே லிய மை ஜப் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் லியா தா உஸ் சமய பஹுத் ஹஜார் ல ரேங்க் பீச்சா பீச்சே ஹோ கயா தா கியூகி எம்எஸ் ஜோ படாய் கியே ஹே வஹி லோக் ஜோ ஹை இஸ் நியூரோலஜி கா எக்ஸாம் தேதே ஹே. அப்ப எனக்கு தோணுச்சு எனிஹோ ஜஸ்ட் பாஸ் ஆயிருந்தது, எது கிடைக்குமோ அதை எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுல இருந்தது. தோ மேரா மன் மே தா கி ஏக் ஏக் விஷய மே ஏக் சப்ஜெக்ட் மே பாஸ் ஹோ கயா தா ஜோ பாஸ் ஹோ கயா உஸ்கோ மே சுன் கே படுங்கா கர்கே மன் மே ஹல்கா பன் கோ லே ஹல்கா லே லியா. அப்படி நம்ம எடுத்தாலுமே அங்க நம்ம ஒரு ஃபீஸ் கட்ட வேண்டியிருந்தது எவ்வளவு, 40 lakhs. அதாவது நம்ம காலேஜ் அந்த பிரைவேட் காலேஜில் தான் கிடைக்கும், அப்படி கிடைக்கும்னா 40 lakhs, அது காரியமும் நம்மிடத்துல இல்லை. ஆர் உஸ் அகர் படாய் கர்னே கே லியே மோகா மில் ஜாயேகா தோ பி பிரைவேட் காலேஜ் மே மிலேகா ஆர் உஸ்கே லியே 40 lakh ருபியா ஃபீஸ் கே ரூப் மே தேனா படேகா. ஆண்டவர் இடத்துல காத்திருந்த போது ஆண்டவர் மறுபடியும் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, மறுபடியும் உற்சாகத்தை கொடுத்தாங்க. லேக்கின் மை பீச்சா ஹட்டா நீ பரமேஸ்வர் சம்முக் மே டஹரா ரஹா ஃபீர் மை படாய் கோ ஔர் ஆகே படனே கே லியே கோஷிஷ் கியா. குடும்பம், ரெண்டு பிள்ளைங்க, வேலை எல்லாம் இருந்தாலும் எவ்வளோ டைம் கிடைக்குமோ அதில் படிக்கிறதுக்கு ஆண்டவர் ஹெல்ப் பண்ணாங்க. மேரி பரிவார் பத்னி ஆர் தோ பச்சே தோ பி ஜெய்சே ஜெய்சே சமயம் மில்தா உஸ்மே படனே கே லியே பரமேஸ்வர் நே. சில வேளையில் டெல்லியில் போய் எழுதணும், சில நிறைய ஹைதராபாத்தில் நிறைய இடங்களில் சென்டர்ஸ் போடும்போது எழுதி ட்ரை பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருந்தது. கபி கபி தில்லி மே சென்டர் படாத்தா யா ஹைதராபாத் மே படாத்தா லேக்கின் உதர் உதர் ஜாக்கர் கே உஸ் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் கோ மே லிக்தா தா. நானே எதிர்பார்க்காத முதல்ல அந்த ஒன் இயர் கழிச்சு அடுத்த வருஷம் எக்ஸாம் வரும்போது எனக்கு ரேங்க் 142 இருந்தது. 142 லேக்கின் ஜெம்மே சோச்சா பி நஹீ தா அத்புத் ரீதி சே அகலே சால் ஜப் மே உஸ் எக்ஸாம் கோ தியா மேரா ரேங்க் ஆயா பஹலே ஹஜார் ஆயா தா லேக்கின் அபி 142வா ரேங்க் மே மேரா மிலா. மொத்தமே சீட்ஸ் 180 தான். அமர்ந்திருந்து போரிட்ஜ் சாப்பிடுறதுக்கும் நம்ம அந்த பெரிய மீசை வச்சிருக்கவங்க பாத்தீங்கன்னா
கூல் குடிக்கும் போது கண்டிப்பா அதுல மீசையில பட்டதாகும். ஆப் ஜோ ஹை ஜோ ஏக் ஜூஸ் பியேங்கே தோ உஸ் சமய அகர் வோ ஜூஸ் கோ ஐசே பியேங்கே தோ உஸ்மே ஆப்கா ஜோ முஸ்டாச் ஹை உஸ்மே பி வோ லக் ஜாதா. சில நேரம் மீசையும் எடுக்க கூடாதுன்னு இருக்கும், அந்த கூலும் நமக்கு வேணும்னு இருக்கும். அப்படியாக நம்முடைய நேரங்கள் வந்து வி கேன் நாட் மல்டிப்ளை அவர் டைம், இட் இஸ் டிஃபைன். 24 hours 24 hours தான். வைசே ஹி அமாரா சமய கோ மல்டிப்ளை நஹி கர் சக்தே, 24 கண்டா சப்கே லியே தியா கயா உஸ்கோ 25 கண்டே ஹம் லோக் நஹி கர் சக்தே ஹை. சோ இப்படிப்பட்டதான தேவையில்லாத காரியங்களுக்கு உங்க டைம் கொடுக்காதீங்க. சோஷியல் மீடியா வில் கில் யுவர் டைம். உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் போயிடும். உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற பெரிய காரியங்கள்லேருந்து உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடும். ஸோ பி வெரி கேர்ஃபுல் அபவுட் யூசிங் யோர் டைம் அண்ட் யோர் கேட்ஜெட். இஸ்லியே ஆப் ஜோ சமய கோ பாலன் கர் ரஹே ஹே, சமய கோ இஸ்தேமால் கர் ரஹே ஹே, படி தியான் சே கர் ரஹே ஹே, கியோன்கி சோஷியல் மீடியா மே யா செல்ஃபோன் மே லேப்டாப் மே அகர் ஆப் ஜாதே ரஹேங்கே உஸ்மே ஆப்கா சமய பூரா பர்பாத் ஹோதி ஜாயேகா. மூன்றாவது காரியம், காட் மல்டிப்ளைஸ் அவர் கிஃப்ட்ஸ். அவர் தீசரி பாத் கோ ஹம் ஜானே ஜா ரஹே ஹே, பரமேஸ்வர் ஹமாரே வரதானோ கோ கிஃப்ட்ஸ் கோ படானே வாலா ஹே. ஒரு வசனத்தை வாசிக்கலாம், ஏக் வசன் கோ பட் லேங்கே. 1 கொரிந்தியர் பஹலா குருந்தியோ 12வது அதிகாரம் 12 அத்தியாய் 7வது 8வது வசனம் 7 ஒரு 8 வசனம் நான் வாசிக்கிறேன். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும். கிந்து சப்கே லாப் பஹுஞ்சானே கே லியே ஹர் எக் ஆத்மா கா பிரக ஹர் எக் கோ ஆத்மா கா பிரகாஷ் தியா ஜாதா ஹே, கியோன்கி ஏக் ஆத்மா கே த்வாரா புத்தி கி பாத்தே தி ஜாதி ஹே ஔர் தூஸ்ரே கோ உசி ஆத்மா கே அனுசார் க்யான் கி பாத்தே. நாம் பார்க்குறோம் ஆண்டவர் வந்து சபைக்கு, நம்முடைய ஆண்டவர் சபைக்கு பலவிதமான கிஃப்ட்ஸ் அந்த வரங்களை கொடுக்கிறார். ஹம் ஜான்தே ஹே கலிசியா கே லியே பரமேஸ்வர் நே கை பிரகார் கா வரதான் தேதே ஹே. தேவ மனுஷ இப்படியே சொன்னா, கிஃப்ட்ஸ் ஆர் given out of grace, not out of merit. அவர் பரம கிஃப்ட் ஜோ ஹே அனுகிரக த்வாரா தியா ஜாதா ஹே, பலே காம் கே த்வாரா நஹி தியா ஜாதா. இது நான் நிறைய காரியங்களை நான் செய்து விட்டேன், ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டாரு, நம்ம மார்த்தட்டி கொள்வதற்கு இல்ல. ஆண்டவர் கிருபையினாலே அவருடைய ஊழியத்திற்காக சபையில அநேகருக்கு பலவிதமான வரங்களை கொடுக்கிறார். முஜே வரதான் மில்லாக கருக்கு கமன் சே போல்னே கே லியே நஹி ஏ, கியோன்கி பரமேஸ்வர் அனுகிரக சல்தே வோ வரதான் கோ ஹமாரே லியே தியா ஹே. பவுல் அப்போஸ்தலன் தான் சொல்றாரு, விசேஷமா நீங்க வரங்களை நாடுங்கள் சொல்லி. ஆனா ஆண்டவர் ஹி டிசைட்ஸ், காட் இஸ் த கிவர் டிசைட்ஸ் த கிஃப்ட். பவுலஸ் இஸ்லே கேதா ஹே கி உஸ் பிரகார் கா வரதான் கி கோஜ் மே லகே ரஹோ, லேகின் பரமேஸ்வர் கா கஹனா கியா ஹே கி உஸ்கே அனுகிரக சல்தே ஹி ஹம் வரதான் கோ பாதே ஹே. நம்ம உண்மையான வாஞ்சையோட ஆண்டவரிடத்துல வேண்டணும், விரும்பணும். ஆனா ஆண்டவர் நமக்கு என்ன விரும்ப தேவையோ, இந்த சபைக்கு என்ன தேவையோ, அப்படிப்பட்ட வரங்களை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிறார். ஜரூர் உஸ் வரதான் கி கோஜ் மே லகே ரஹனா கலத் நஹி ஹே, லேகின் பரமேஸ்வர் ஜோ சாதா ஹே உஸ் வரதான் கோ கலிசியா கே லோகோ கே லியே தேதா ஹே. இங்க நம்ம பார்க்கலாம், 8வது வசனத்திலிருந்து பலவிதமான ஒரு வரங்கள் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 8வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், ரெண்டு விதமான வரங்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. பகலா குருந்தியோ 8 வசன சே லேகர் கே கை வரதானோ கே பாரே மே ஆப் பட் சக்தே ஹே. 8 வசன ஹம் தேக்தே ஹே, ஆத்மா கே த்வாரா புத்தி கி பாதே தி ஜாதி ஹே, தூஸ்ரே கோ உசி ஆத்மா கே த்வாரா க்யான் கி பாதே தி ஜாதி ஹே. எலிசாவுடைய வாழ்க்கையில இந்த வரம் ஆபரேட் பண்ணிருச்சான்னு பார்த்தா, ஆமாம், எலிசா கே ஜீவன் மே கியா யே வரதான் காரியரத் தா. ஹா, யே வரதான் எலிசா கே ஜீவன் மே காரியரத் தா. எலியா சொல்றாங்க, 7ல இருந்து 8 வரைக்கும் உள்ள அற்புதங்கள் செய்திருந்தார் அவருடைய வாழ்க்கையில எலியா. எலியா கே பாரே மே கஹா ஜாதா ஹே கி 7 யா 8 வரதான் யா அத்புத் காமோ கோ உஸ்னே கியா. ஆனா எலிசாவுடைய வாழ்க்கையில பார்த்தா அதோட டபுள் டைம்ஸ், 14-16 அற்புதங்கள் அவர் செஞ்சிருக்கிறார். லேக்கின் எலிசா கே ஜீவன் கோ தேக்கியேகா கி வஹா 14 யா 16 அத்புத் காமோ கோ உஸ்னே கியா. எப்படி ஆண்டவரிடத்துல கேட்டாரோ அப்படியாக ஆண்டவர் அவருடைய தாளந்துகளை கொடுத்திருந்தார். ஜிஸ் பிரகார் தூனா ஆத்மா கா வரதான் கோ மாங்காதா எலிசா நே, உசி பிரகார் எலிசா கோ பரமேஸ்வர் நே தே ரகா. அது எப்படி ஆபரேட் பண்ணனும்னு பாக்கும்போது, ஒரு இடத்துல ஒரு நேரத்துல அந்த மோவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக சண்டைக்கு வராங்க. ஏக் பார் தேக்கியேகா மோவாபி லோக் ஜோ ஹை இஸ்ரவேலுக்கு விரோதமே சாவனி டாலே. அப்போ அந்த இஸ்ரேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் டிஸ்கஸ் பண்றாங்க, நம்ம இடத்துல யார்ட்டையாவது போய் டிஸ்கஸ் பண்ணணும், நம்முடைய ஒரு சங்கடமான சூழ்நிலை வரும்பொழுது ஆண்டவர் நம்மை இதிலிருந்து ரட்சிப்பாரா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க. தப் இஸ்ரேல் கா ராஜா ஒரு யகுதா கா ராஜா தோனும் ஆபஸ் மே மிலே ஒரு பாத்சித் கரனே லகே, இஸ் பிரகார் கா மோவாபி லோக் ஹமாரே விரோத் மே ஆ ரஹே ஹே, தோ பரமேஸ்வர் ஹமே பச்சாயேகா நஹி பச்சாயேகா கர்கே கிசி வியக்தி சே ஜாகே ஹம் லோக் பூச் கே ஜான்காரி லே லேகே. ஒரு வசனத்தை வாசிக்கலாம், 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 11வது வசனம், தூஸ்ரா ராஜா தீஸ்ரா அத்தியாய் 11வது வசன் கோ ஹம் தேகேங்கே. அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாய் எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேலின் ராஜாவின் ஊழியக்காரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். படைங்கே தூசரா ராஜா 3 கா 11 பிரந்தோ யோசபாத் நே கஹா கை
क्या यहाँ यहोवा का कोई नबी नहीं है जिसके द्वारा हम यहोवा से पूछें? इसराइल के राजा के किसी कर्मचारी ने उत्तर देकर कहा, हाँ, सपात का पुत्र एलिशा, जो एलिया के हाथों का धुलाया करता था, वह यहाँ है। நாம் பார்க்குறோம், ரெண்டு ராஜாக்கள் இருக்கிறாங்க, பெரிய சேனை இருக்குது, ஆனால் என்ன செய்யணும்னு தெரியல. அப்போ ஒரு தீர்க்கதரிசியாகிய தேவனுடைய மனுஷன் அவங்களுக்கு என்ன செய்யணும்னு கற்றுக் கொடுக்கிறார். ஏக் தரப் தேகா ஜாஹே, தோ படே ராஜா ஹே, உன்கு சாரி பாத்தே ஹே, லேகின் உன்கோ மாலும் நஹியே கியா ஹம் கரே, ராஜா தோ ஹே, இஸ்லியே வே லோக் உஸ் நபி கே பாஸ், எலிசா கே பாஸ் ஜா ரஹே ஹே. அந்த ஞானமும் அறிவையும் உணர்த்துகிற ஒரு கர்த்தருடைய கிருபை அவன் மேல இருந்தது. கி உத்னா ஞான் யா புத்தி கோ பிரகட் கர்னே லாயக் அனுக்ரஹ யா வரதான் இஸ் எலிசா கே பாஸ் காரியரத் தா. அது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையில விசுவாசம் எல்லா இடங்களிலும் ஆபரேட் பண்ணிச்சு. நம்ம அதை பார்க்க முடியும். ஒவ்வொரு மிராக்கிள்ஸ்லயும் எலிசா எப்படியாக ஒரு விசுவாசத்துடைய வரத்தை வைத்திருந்தார் நம்ம பார்க்க முடியும். एक और वरदान को एलिशा के जीवन में देख सकते हैं कि विश्वास का एक वरदान को एलिशा के जीवन में हर एक जीवन में देख सकते हैं. அடுத்த அவருடைய gift வந்து healing, சுகமாக்குகிற வரம். उसके बाद एलिशा के जीवन में चंगा करने का वरदान कार्य कर रहा था. நாம் அறிந்திருக்கிறோம், சீரியாவுடைய படைத்தலைவனாகிய நாகமானுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரியதான கொடிதான ஒரு குஷ்டரோகம் இருந்துச்சு. हम जानते हैं उस रामी देशों में उस नामान करके एक बहुत बड़ा सेनापति था लेकिन कोढ़ी था. அந்த குஷ்டரோகியை சுகமாக்குறதுக்கு எலிசா விடத்தை தான் அனுப்புனாங்க. उस कोढ़ी को चंगाई करने के लिए उस एलिशा के पास ही विदा किया गया. அற்புதமாக ஒரு பெரிய சுகத்தை பெற்றுக் கொண்டான். தப் ஓ கோடி ஜோ ஹை அத்புத் ரீதி சே எலிசா கே ஹாத்தோ சே சங்காய் பாயா. அது மாத்திரமல்ல, சூனேமியாளுடைய பையன் அங்க வியாதிப்படுகிறான், மரணம் அடைகிறான், அங்கேயும் எலிசாவை கொண்டு ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஜீவனை கொடுக்கிறார். வைசே ஹி சூனேமி வாசி ஸ்திரீ கே பேட்டா பிமார் படா மரணே பர்த்தா வஹாம் பர் பி எலிசா ஜா கர் கே உஸ்கோ ஜிலாயா. நாம் அடுத்த வாசிக்கிற அந்த ரெண்டு குறைந்து சொல்லப்பட்டிருக்கிற அடுத்த வரம் வந்து மிராக்கிள்ஸ், அதாவது அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு வரம். ஃபீர் தூஸ்ரா கொரிந்தியோ மே உஸ் வரதானோ கி சூச்சி மே எக் ஔர் வரதான் கோ படதே ஹே கி வோ யே ஹே அத்புத் காம் கர்னே கா வரதான். அதுல எலிசாவுடைய வாழ்க்கையில குறைவே கிடையாது, அவ்வளவு மிராக்கிள்ஸ் பண்ணார். அத்புத் காம் கர்னே மே எலிசா கே ஜீவன் மே பூரா பூரா வோ வரதான் காரிய கர்த்தா தா. ஒரு நாள் ஒருத்தர் வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது கோடரி தவறி தண்ணில விழுந்திருது. ஏக் பார் ஏக் ஜன் ஜோ ஹே காம் கர் ரஹே தே பேட் கோ காட் ரஹே தே தோ குல்ஹாடி ஜோ ஹே பானி மே கிர கயா. அப்ப எலிசா ஒரு சின்ன குச்சியை வச்சு அதை மேல ஃப்ளோட் பண்ண வைக்கிறார். தோ உஸ்கோ எலிசா கே द्वारा एक छोटी सी जो गाच है या छोटी सी जो लकड़ी है उसी के द्वारा उस कुल्हाड़ी को तैरने दिया पानी में எலிசா ने. அது மட்டும் இல்ல, இன்னொரு தடவை சாப்பிட அவங்க சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஒரு டெத் வருது, அங்க ஒரு மரணத்துக்கு ஏதுவான ஒரு காரியம் உள்ள போடப்படுது, அதையும் எலிசா அங்க சுகமாக்குறார். ஏக் ஔர் பாத் கானே கி பதார்த்த ஹை, உஸ் கானே கி சீஸோ மே एक விஷ் ஜெய்ஸே एक चीज गिराय जा रहा है उसको भी எலிசா जो है प्रार्थना के द्वारा शुद्ध कर रहा है. அடுத்ததாக சொல்லப்படுகிற ஒரு வரம் வந்து prophecy, தீர்க்கதரிசன வரம். फिर एक वरदान को दूसरा कोरिंथियों में हम लोग पढ़ते हैं कि भविष्यवाणी करने का वरदान. ஆல்ரெடி நம்ம அத பார்த்தோம், எப்படியாக சமாரியாவுல உள்ள பஞ்சத்தை அவர் தீர்க்க தரிசனமாய் சொல்றார், நாளைக்கு இந்த காரியம் இப்படி நடக்கும்னு சொல்லி அவர் சொன்ன மாதிரி அந்த இடத்துல நடக்குது. இஸ் பாத் கோ பஹலி ஹம் பவிஷ்யவாணி கே வச்சன் கி द्वारा எலிசா கே ஜீவன் சே தேக் லியே, வோ உஸ்னே கஹா தா கி கல் கே தின் மே இஸ் பிரகார் கா சஸ்தா மே மால் பிக்னே லகேகா, தோ உஸ் எலிசா கே பவிஷ்யவாணி கே द्वारा வஹா காரிய ஹுவா. அடுத்ததாக சொல்லப்படுகிற ஒரு வரம் வந்து ஆவிகளை பகுத்தறிகிற வரம். ஃபீர் ஏக் வரதான் வஹா தூஸ்ரா கொரிந்தியோ மே திகாயா கயா ஹே, வோ யே ஹே ஆத்மாவோ கோ பரக்னே கா வரதான். நாகமானுடைய சம்பவத்தை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, நாகமான் வந்து சுகமான பிறகு ரொம்ப சந்தோஷத்தோட ஒரு gift வந்து எலிசா கொடுப்பாரு. आपको मालूम है नामान की चंगाई के बाद नामान जो है खुशी-खुशी एक तोहफा या gift को लेकर के एलिशा को देने पर है. எலிசா சொல்லிருவாரு, இதெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா அப்படினு சொல்லி அவரை திருப்பி அனுப்பிடுவார். तो எலிசா कहता है ये gift हमको नहीं चाहिए हमको मना किया गया करके उसको लौटा दे रहा है. ஆனா அது யார் பார்த்துட்டு இருக்கா? கேஎஸ்சி பார்க்கறாரு. लेकिन इस बात को எலிசா का सेवक यानी नौकर கேஎஸ்சி देखता है. அப்ப அவர் போன பிறகு அவர் பின்னாடியே போய் இந்த மாதிரி என்னுடைய எஜமான் வந்து உன்னிடத்துல இருந்து சில வெகுமதிகளை வாங்க சொல்லுகிறார்னு சொல்லி அவன்கிட்ட இருந்து கொஞ்சமா கள்ளத்தனமா வாங்கிட்டு வராரு. फिर लेकिन ये கேஎஸ்சி ने क्या किया, वो नामान जाने के बाद पीछे नामान के पीछे गया और एक झूठ बोल के उस तोहफा या गिफ्ट के लालच करके उसको प्राप्त करके वो लौट के आया. அப்ப ஒண்ணு தெரியாத நல்ல பிள்ளை மாதிரி வந்து நிக்கிறாரு. और वहां पे गिफ्ट को प्राप्त करने के बाद गेहजी जो है अपने एक दिखावटी का एक जीवन बिता रहा था. செல்லற நம்ம பாப்போம்ல, சின்ன பிள்ளைங்க சில தப்பு பண்ணிட்டா என்ன ஆயிருவாங்க? ரொம்ப சைலண்ட் ஆயிருவாங்க. आपको मालूम है कि कुछ बच्चे जो है अगर गलती कर लेते हैं बहुत शांत हो जाते हैं.
அது உள்ளான அவ்வளோ இன்பில்ட் சிஸ்டம், ஏதாவது தப்பு பண்ணும்போது நம்மளே ஆட்டோமேட்டிக்காக சைலண்ட் ஆகி என்ன என்ன நடக்குமோங்கிற ஒரு எண்ணம் வந்துருது. கியூக்கி ஜப் ஓஸ்கோ பீத்தரிய ஜோ ஹை எக் ஷாந்த் கா எக் காரிய காம் காரிய கர்த்தா ஹை ஜப் கல்தி ஹோ ஜாதா ஹை லோக் ஜோ ஹை இஸ் ஷாந்த் ஹோ ஜாதே ஹை. கேஎஸ்சி நினைச்சார் ஒன்றும் நடக்காது, இவருக்கு என்ன தெரிய போகுது நம்ம பண்ணதுன்னு. கேஎஸ்சி நே சோச்சா மே தோ உஸ் சே சிப்கே சே லே லியா லேகின் மேரே சுவாமி எலிசா தோ நஹி ஜான்தா ஹோகா. ஆனா அங்க ஒரு ஆவியை பகுத்தறிகிற ஒரு வரம் அவரிடத்துல கிரியை செய்து உடனே சொல்றார், கேஎஸ்சி நீ போகும்போது ஏன் மனம் உன்னிடத்துல இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிற. லேக்கின் ஆத்மாவுக்கு பறக்கனே கா வரதான் உஸ் எலிசா கே அந்தர் காரிய கியா இஸ்லியோ கேத்தா ஹை கேகசி தும் ஜாத்தே ரஹே உஸ் கிஃப்ட் கோ லேனே கே லியே கியா மேரே மன் கி பாத்தே தும்சே பாத்தே நஹி கியா. இப்படி நாம் பார்க்கிறோம், ஒரே மனுஷன், ஒரு தேவ மனுஷன், தேவ ஊழியக்காரன், பற்பல வரம், என்னென்ன வரம் சொல்லப்பட்டிருக்கிறதோ எல்லாம் அவரிடத்துல கிரியை செய்கிறது. இஸ்லியே ஏகி பரமேஸ்வர் கே தாஸ் உஸ்கே துவாரா ஜித்னே ஆத்மா கா வரதான் உஸ் தூஸ்ரே கொரிந்தியோ மே தியா கயா ஹை உன் சாரே வரதான் உஸ் வியக்தி கே அந்தர் காரிய கியா. ஆண்டவரும் நம்முடைய வாழ்க்கையிலே பல காரியங்களை பல வரங்களை கொடுக்கிறார், அதை மல்டிப்ளை பண்ண விரும்புகிறார். பரமேஸ்வர் ஹமாரே லியே கை வரதான் தேதே ஹை ஔர் உஸ்கோ படானா பி சாதா ஹை. அத நம்ம பேலன்ஸ், ஆனா நம்ம எலிஷாவை பார்த்தா ஹி வாஸ் ஒரு பேலன்ஸ்டு மேன். ஒரு நேரத்துல ஒரு தனிப்பட்ட நபரோட பேசுறாரு, ஒரு நேரம் ஒரு ராஜா இடத்துல பேசுறாரு. லேக்கின் எலிசா கா ஜீவன் கோ தேக்கியேகா ஏக் பேலன்ஸ் சந்தோலின் ஏக் வியக்தி ஹை. கபி கபி ஏக் வியக்தி சே வோ பாத்சித் கரேகா ஆம்னே சாம்னே கபி கபி பஹுத் படா ஜுண்ட் அவர் ராஜா இஸ் பிரகார் கே லோகோ சே பாத்தே கரேகா. இவ்ளோ கிஃப்ட்ஸ் அவர் இடத்துல ஆபரேட் பண்ணாலும் தேர் வாஸ் எ பேலன்ஸ் இன் ஹிஸ் லைஃப். அவர் இத்தனை சாரே வரதான் உஸ் எலிசா கே அந்தர் காரிய கர் ரஹா தா தோபி உன் சாரி பாத்தோ மே சந்தோலின் வோ தா. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்னென்ன, சில நேரங்களில் நமக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கும், சில நேரம் மினிஸ்ட்ரியும் பண்ண வேண்டியதுக்கும், ஃபேமிலியும் பார்க்க வேண்டியதுக்கும், பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதுக்கும், மற்ற டீச்சிங் ப்ரோக்ராம் இருக்கலாம், இந்த மாதிரி உபதேசம் பண்ண வேண்டிய பல காரியங்கள் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கலாம். வைசே ஹி ஹமாரி ஜிம்மவாரியா கை பிரகார் ஹோ சக்தி ஹை. பரிவார் மே சம்பாலனா படேகா, பச்சோ கோ தேக்னா ஹோகா, பாக ஸ்கூல் மே படானா ஹோகா, யா கஹீ தூஸ்ரா ஜகா காம் கர்னா ஹோகா, பிரச்சார் கர்னா ஹோகா, பஹுத் சி பாத்தோ மே ஹம் ஹாத் பைட்டாயே ஹோங்கே. எல்லாவற்றையும் நாம சேர்ந்து இயங்கி கொண்டு இருக்க வேண்டும். லேக்கின் சாரி பாத்தோ மே ஹமே எக் சந்துலின் கா ஜீவன் பிதானா ஜரூரத் ஹை. ஒரு காரியத்தை மட்டும் பிடித்து கொண்டு இது மாத்திரம் அது மத்ததெல்லாம் நான் விட்டுறேன்னு சொன்னா we will be losing much in our life. அகர் ஏகி பாத் கோ பக்கடே ரஹேங்கே யஹி காம் மை கருங்கா பாக்கி நஹி கருங்கா தோ ஆப் கை பாத்தோ மே அப்னே கோ நுக்சான் பஹுஞ்சானே வாலே. அது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்க, man of god avoids all extremes. இதுதான் நான் செய்வேன், இத மட்டும் தான் செய்வேன் இந்த மாதிரி நம்ம எதுமே சொல்ல முடியாது. இஸ்லிய man of god avoids all extremes करके जैसे कहा जाता है कि किसी भी व्यक्ति को मैं इसी को ही करूंगा करके कहना नहीं चाहिए था. ஒருவேளை நம்ம ஹார்ட் பாத்தீங்கன்னா எத்தனை சாம்பர்ஸ் இருக்கு. हमारे हृदय या हार्ट को देखिएगा उसमें कितना कमरे होते हैं, चैंबर्स होते हैं. कितना? पांच, चार. நான்கு சாம்பர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நிற்கும் போது எத்தனை தடவை அடிச்சிருக்கோம். மேபி உங்களுக்குலாம் 70 தடவை, எனக்கு 100க்கு மேலே அடிச்சுட்டு இருக்கோம். உஸ்மே ஹார்ட் ஜோ ஹை உஸ்மே சார் சாம்பர்ஸ் ஹோத்தே ஹை, சார் கமரே ஹோத்தே ஹை. அவர் வோ தோ தப் தப் கர்னா சாஹியே தா 70 யா 72 பார், லேகின் மே யஹாம் கடா ஹூம் அவர் லக்தா ஹோகா கி மேரே 100 பார் வோ மார்தா ரஹேகா. ஒரே நேரம் தான், ஒரே ஹார்ட் தான், நாலு பேரும் கண்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஏகி ஹிருதய ஹை லேகின் சாரோம் ஜோ ஹை சாம்பர்ஸ் உஸ்மே காம் கர் ரஹா ஹை. நாலு பேரும் வேற வேற திசைகளுக்கு ஆன பிளட் அனுப்புறாங்க. ஏ சார் ஜோ லோக் வஹா ஹை கா ஹிருதய மே வோ சாரோம் திசா மே கூன் கோ பேதா விதா கர்தே ஹை. அப்படிதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார், பல காரியங்கள் கொடுத்திருக்கிறார், கண்டிப்பா அது கூடிய கிருபையும் தருவார். ஜரூர் பரமேஸ்வர் ஹமாரி ஜிம்மவாரியம் பஹுத் சி தியே ஹை, இஸ்கா மத்லப் உஸ்கோ பூரா கர்னே கே லியே அனுகிரஹ வோ தேதா ஹை. பவுலோட அப்போஸ்தலோட வாழ்க்கையை பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையை பார்க்கலாம். என் கிருபை உனக்கு போதும்னு சொன்ன மாதிரி ஆண்டவருடைய கிருபை எல்லா காரியங்களையும் செய்யறதுக்கு இருக்குது. இயேசு மசீஹ் கா ஜீவன் கோ தேக்கியே, பவுலுஸ் கா ஜீவன் கோ தேக்கியே, வஹா கஹா கயா ஹை கி மேரா அனுகிரஹ தேரே லியே காஃபி ஹை. எங்களுக்கு நான் எங்களை யூஸ் பண்ற ஒரு மினிஸ்ட்ரி ஹீலிங் மினிஸ்ட்ரி, அவர் ஹமே ஜோ ஹை ஹமே பார் பார் சூனே லாயக் எக் சேவக்காய் ஹை, வோ சேவக்காய் ஹமே தி கயி ஹை, வோ சங்காய் கர்னே கி சேவக்காய். ஆனா ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு ஆபரேஷன் செய்யும் போதும் நாங்க அங்க ஜெபத்தோட தான் அதை செய்யறோம். லைக் ஹர் ஆபரேஷன் ஆபரேஷன் ஜப் ஆபரேஷன் தியேட்டர் மே ஹோதா ஹை, ஹம் லோ பிரார்த்தனா கே சாதி உஸ் ஆபரேஷன் கோ கர்தே ஹை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு காரியம் செய்யும் போது ஆண்டவருடைய கிருபை இல்லனா ஒண்ணுமே செய்ய முடியாது. எக் எக் சோட்டா காம் படா காம் பரமேஸ்வர் கே அனுகிரக பினா ஹம் நஹி கர் சக்தே. ஆனா ஆண்டவர் நம்ம என்னைக்குமே தனியா விடுறது இல்ல. ஹல்லேலூயா. பரமேஸ்வர் ஹமே கபி அகேலா நஹி சோடதா ஹை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம நீங்க ஒவ்வொரு நேரமும் செய்யும் போது, நானும் ஒவ்வொரு இடத்துல செய்யும் போதும், நமக்கு எந்தெந்த நேரத்துல கிருபை வேணுமோ ஆண்டவர் கொடுப்பதற்கு அவர் சம்பூரணராய் இருக்கிறார். ஆப் குச்ச ஜகமே காம் கர் ரஹே ஹம் பி குச்ச ஜகமே காம் கர் ரஹே ஹர் ஏக் ஜகமே காம் கர்னே கே லியே பரமேஸ்வர் பூரே பூரே அனுகிரஹ தேதே ரஹதா ஹை. கடினமான காரியமா, உங்களால முடியலையா, உடனே யார் இருக்கிறா பக்கத்துல, நம்ம பார்க்க கூடாத நம்முடைய தேவன் இருக்கிறார்.
क्या ये काम मुश्किल है, कठिन है, तो आप किसके ऊपर ताक रहे हैं? आपको ताकने की जरूरत नहीं है, क्योंकि जो अंधे की परमेश्वर आपके पास खड़ा है, அவர் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய வல்லவர். ஓ அந்தே கி யா அனகினத் ஆச்சரிய காமோக்கு करने वाला परमेश्वर है. நமக்குன்னு உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட gifts ஐ யூ யூஸ் இட். நம்ம யூஸ் பண்ண ஆண்டவர் அதை இன்னும் மல்டிப்ளை பண்ணுகிறார். आपके मेरे लिए दिए गए जो gift है, वरदान है, उसको और इस्तेमाल करेंगे तो परमेश्वर उसको बढ़ाते जाएगा. கடைசியான ஒரு காரியம், God multiplies the spirit's fruit in our life. और आखिरी बात यह है कि हमारे अंदर आत्मा का जो फल है उसको परमेश्वर बढ़ाने वाला है. அத மூணு காரியங்களை ஆண்டவர் நம்மிடத்துல மல்டிப்ளை பண்ணுகிறார். ஆனா இந்த நான்காவது காரியம் நம்ம நம்முடைய வாழ்க்கையில மல்டிப்ளை பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். तीन बातों को हमने पहले सुने थे अभी तक, वो परमेश्वर हमारे जीवन में बढ़ाने वाले बातें हैं, लेकिन अभी चौथी बातें हैं जो आत्मा का फल है, वो जो है हम खुद उसको बढ़ा-बढ़ा करके देना है परमेश्वर को. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இந்த கனி இருக்குதான்னு சொல்லி ஆண்டவர் நம்மை சோதிக்கிறவரா இருக்கிறார், எதிர்பார்க்கிறவரா இருக்கிறார். हमारे जीवन में क्या ये फल मेरे जीवन में है, प्रतिदिन हमें जांच के देखना है. ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். வசனத்துக்கு ஒரு வசனத்தை படிங்க. இரண்டு ராஜாக்கள் இரண்டாவது அதிகாரம் 23-24. दूसरा राजा दूसरा अध्याय 23 और 24. இரண்டு ராஜாக்கள் இரண்டாவது அதிகாரம் 23-24 வசனங்களை நான் வாசிக்கிறேன். दूसरा राजा 2 का 23 और 24 को தமிழ் में पढ़ रहे हैं. அவன் அவிடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து முட்டைத்தலையா ஏறிப்போ, முட்டைத்தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து இரண்டு கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களில் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. வாசிப்போ. பெத்தேல் கோ சலா ஔர் மார் கி சடாய் மே சல் ரஹா தா கி நகர் சே சோட்டே லட்கே நிகல் கர் உஸ்கா டட்டா கர்கே கஹனே லகே ஹே சந்துவே சட் ஜா தப் உஸ்னே பீச்சே கி ஔர் ஃபிர் கர் உன் பர் திருஷ்டி கி ஔர் யஹவா கே நாம் சே உன்கோ ஸ்ராப் தியா தப் ஜங்கல் மே சே தோ ரிஷ்னியோ நே நிகல் கர் உன்மே சே 42 லட்கே ஃபார் டாலே. எத்தனை பிள்ளைங்களுக்கு இந்த சம்பவம் தெரியும்? कितने बच्चों को ये घटना मालूम है? हाथ उठाइए. कितने बच्चों को मालूम है? कितने लोगों को मालूम है? கொஞ்சம் பேத்தா தெரியும். இதுல நாம பார்க்கறோம், எலியா பரத்துக்கு ஏறின பின்பு எலிசா அவருடைய ஊழியத்தை செய்யற நேரத்துல இப்படிதான ஒரு சம்பவம் நடக்கிறது. அவர் வாழ்க்கையில எலியா ஊப்பர் உட்கா லிய ஜானே கே பாத் எலிசா ஜப் சேவா கர் ரஹா ஹை தோ எலிசா கா ஜீவனே யே கட்னா கட் ரஹி ஹை. சில சொல்லுறாங்க பிள்ளைகள் சொல்லப்பட்டிருக்கு, ஆனா தே மே நாட் பி சில்ட்ரன் பட் சைல்ட் லைக் ஹார்ட்டட், அதாவது வயசானாலும் சில பேருக்கு புத்தி வராதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு ஆள்னு வச்சுக்கங்களேன். யார் யஹா பே பச்சே கர்க்கே பாலக் கர்க்கே தியா கயா ஹை லேக்கின் உத்னா நஹீ ஹை லேக்கின் படே ஹோனே கே பாத் பி சோட்டா மன் ரக்னே வாலே பச்சே ஜெய்ஸே காம் கர்னே வாலே கர்க்கே யஹான் திகாயே கயா. அவங்க என்ன சொல்றாங்க, மொட்டை தலையா ஏறிப்போ. ஏறிப்போனா எப்படி எலியா மேல போனாரோ அப்படியே நீ எங்களை விட்டு போயிரு. ஏன்னா அந்த இடம் வந்து ஒரு ஐடலேட்டரி நிறைந்த ஒரு இடம். மக்கள் வந்து எலியா எலிசாவுடைய ஊழியத்தை விரும்பல, அவங்க வெறுத்தாங்க. அதனால நீயும் போயிருங்கிற மீனிங்ல தான் அவங்க சொன்னாங்க அந்த இடத்துல. யஹா யோ சோட்டே லட்கே கியா கஹனே லகே ஹே சந்துவே சட் ஜா சந்துவே சட் ஜா கர்கே. இஸ்கா மத்லப் எலியா கி பாத்தோ கோ வோ லோக் பசந்த் நீ கர்தே தே எலியா கோ கிர்னா கர்தே தே இசி கி விசார் சே எலிசா கோ யே கஹனே லகே. அதனால தான் அங்க எலிசா அவங்கள சபிக்கிறார். உடனே அங்க பனிஷ்மென்ட்டும் கிடைக்குது. இஸ்லியே எலிசா ஸ்ராப் தியா துரந்த் வோ பச்சே ஃபாடேகே. இது ஒரு புராண நியம், இந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு காண்டம்னேஷன் மினிஸ்ட்ரி, அதாவது செஞ்சா உனக்கு உடனே தண்டனை, அந்த மாதிரி ஒரு காரியத்துல நம்ம இத பார்க்கலாம். புராண நியம் கா ஏக் நியம் ஹை, அகர் தும் गलत करोगे तुरंत मार मिलेगा करके एक जो आज्ञा है उसके अनुसार यह पूरा हुआ. கேசி வாழ்க்கையில கூட நம்ம இத பார்க்க முடியும். கேசி எப்ப தப்பு பண்ணாரோ உடனே அங்க பனிஷ்மென்ட், உடனே அவனுக்கு வந்து ஒரு குஷ்டரோகம் வருது, அவன் ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து விட்டு தூர போகுறான். கேசி கே ஜீவன் மே பி ஹம் தேக் சக்தே ஹை ஜிஸ் சமய வோ ஜிஸ் கடி வோ गलती करता है तुरंत वो दंड पाता है. ஆனா அப்படி இன்னொரு விதமா பார்க்க போனா அவன் என்ன பண்றாங்க, ஒரு கிண்டல் பண்றாங்க, மொட்டைத்தலையா மொட்டைத்தலையான்னு. एक और तरीका से देखा जाए, मजाक उड़ाया जा रहा है एलिशा को, कैसे हे चंदुवे करके मजाक उड़ाया जा रहा है. நீங்க மொட்டை தலையிலே பாத்துるீங்க கண்டிப்பா இல்லையா? அச்சந்துவே லோகோ கோ ஆப்னே தேகா ஹோகா. இல்லங்க எத்தனை பேர் பாத்துるீங்க? कितने लोग बेलमुंडा लोगों को देखे हैं? யாருமே பார்க்கலையா? மொட்டை தலையா நம்ம பார்த்தாலே நம்ம என்ன சொல்லுவோம்? ஒருத்தட்ட நம்ம ஏதாவது காரியங்களை சொல்லும்போது அவரை பாத்துるீங்களா? அவர் பேரு ஞாபகம் வரலனா உடனே அவரை பத்தி சொல்லணும்னா என்ன சொல்லுவோம்? தலையில ஒண்ணு முடி இருக்காது பாத்தீங்களா, மொட்டை தலையா இருப்பார்ல அப்படினு. किसी को अगर पहचान नहीं हो रहा है, किसी से बात कर रहे हैं, आपने उनको देखा है उस व्यक्ति को, अगर आप जितने भी बोलेंगे काला कितने भी बोलेंगे, लेकिन जो बाल नहीं रखता है सिर पे ना, उनको आप देखे हैं करके आखिरी में बोल देंगे हम लोग. அப்படி சொல்லும் போது உடனே நம்ம கண்டுபிடிச்சோம். அப்படிதான் இங்கேயும் ப்ராபபிளி அவருடைய தோற்றத்தை குறித்து அவரை கிண்டல் பண்றாங்க. நம்ம நயானியம் புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்க போனா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, உங்கள் சத்துருக்களை
ஸ்நேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், நிந்திக்கிறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம யஹா ஜரூர் வஹா ஏக் மஜாக் உடானே கி பாத்தோ கோ எலிசா கே விரோத் மே கியா கியா ஹை, லேகின் நயா நியம் மே யேஷு நே கஹா ஆப்கே சத்தானே வாலே ஆப்கோ புரா பலா ககனே வாலோ கே லியே பிரார்த்தனா கீஜியே. இது உண்மைதான், அவருடைய வாழ்க்கையில பல வரங்கள் பல டாலன்ட்ஸ் ஆபரேட் பண்ணிச்சு. ஏ பாத் சச்சை, எலிசா கே ஜீவன் மே கை கூபியா யா கை வரதான் காரிய கர் ரஹே தே. அனா ஹியர் சம்வன் இஸ் டச்சிங் ஹிஸ் இன்னர் செல்ஃப், நம்முடையும் வித்தியாசமாக கிரியை செய்ய வித்தியாசமாக ரியாக்ட் பண்ணுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏ எலிசா புராணா நியம் கே வியக்தி ரஹா, இஸ்லிய உன்கே ஜீவன் மே இஸ் பிரகார் கே பாத்தே நிக்லி, லேகின் ஹம் லோக நயா நியம் கே விஸ்வாசி ஹே, ஹம் லோக துரந்த் இஸ் பிரகார் ககனே கே லியே மார்னே கே லியே பீட்னே கே லியே ஹம் நா உத்தரேங்கே. நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை எப்படியாக கேலி பண்ணப்படும் போது, அவர் கிண்டல் பண்ணப்படும் போது அவர் என்ன செய்தார், நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். ஹம் சப் போய் ஜான்தே இயேசு மசீஹ் கே ஊபர் காலி போலா கயா யா தூகா கயா தோ உன்கா பிரதிக்ரியா கியா ரஹா கர்கே ஹம் சப் கோயி ஜான்தே. மிகவும் அமைதியாக மிகவும் சாந்தத்தோ அவர் அதை ஹேண்டில் பண்றார். இயேசு சுப்சாப் ரஹே சாந்த் ரஹே கர்க்கு வசன் பதாதா ஹை. ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம், உஸ் வசன் கோ ஹம் தேக் லேங்கே. யோவான் 15வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். யோஹன்னா 15வது அதிகாரம் 8வது வசன் கோ தேக் லேங்கே. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். மேரே பிதா கி மகிமா இசி சே ஹோதி ஹை கி தும் பஹுத் சா ஃபல் லாவோ தப் ஹி தும் மேரே சேலே டஹரோகே. இயேசு கிறிஸ்து எப்படியாக இந்த உலகத்தில் வந்தார்னா, ஒரு காணக்கூடாத வல்லமையான ஒரு பிதாவை அன்பின் ரூபியாக எப்படி நாம் பார்க்க முடியுமோ அப்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். இயேசு இயேசு மசீஹ் கிஸ் பிரகார் ஏக மனுஷ்கா அவதார் லேகே ஆயா கி ஏக அந்தே கி பிதா யே அந்தே கி பரமேஸ்வர் ஜிஸ்கோ கோயி நீ தேக் சக்தா ஊபர் ஹை உஸ் பிதா ஹை உஸ்கோ திகானே லாயக் சப் கோயி தேக்னே லாயக் ரூப் லேகர் கே இயேசு இஸ் தர்த்தி பர் உத்ரா. அந்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கு சரீரத்தில் இந்த உலகத்தில் இருக்கிறாரா? இல்லை. ஆனால் அவருடைய குணாதிசயங்களை நாம் பிரதிபலிக்கிறதுக்காக தான் நாம் கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்டிருக்கோம். லேகின் இயேசு சரீரமே தா லேகின் அப் நஹி ஹை உஸ் இயேசு மசீஹ் கா சாரே ஸ்வபாவ் யா குண் கோ பிரகட் கர்னே கே லியே ஹம் இஸ் சன்சார் மே ரக்கே கயே. நம்மை பார்க்கிறவர்கள் என்னை பார்க்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து இருந்திருந்தார்னா இப்படி தான் இருந்திருப்பாருன்னு சொல்றவர்களா இருக்கணும். முஜே தேக்கனே வாலே யே ககனா சாஹியே ஹா இயேசு மசீஹ் அகர் ரஹா ஹோதா தோ இசி பிரகார் ஹி இயேசு ரஹா ஹுவா ஹோகா. ஆனால் உண்மையில் என்ன கேட்டிங்கன்னா, உண்மையில் நிறைய என்ன என்ன பார்க்குறவங்க நிறைய நேரங்களில் இயேசுவை பார்க்க முடியறதில்ல. லேகின் கை பார் ஹம்கோ தேக்கனே வாலே இயேசு மசீஹ் கோ தோ நஹி தேக் ரஹே ஹை. ஆண்டவர் விரும்புகிறார் நம்ம ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஊழியத்தில் தாளந்துகளில் கிஃப்ட்ஸில் எல்லாத்துலேயும் வளர்ந்து வளரும்போது இந்த ஆவியின் கனியில் நம்ம குறைந்து விடக்கூடாது, அதில் நம்ம வளரணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பரமேஸ்வர் சாத்தா ஹே கி ஹமாரே வரதானோமே யா கை பாத்தோமே ஜபம் படுத்தே ஜா ரஹே ஹே வைசே ஹி யே ஃபல் ஹே உஸ் ஃபல் மே பி ஹம் படுத்தே ஜாயே. ஒரு விஷய நான் ஒரு சின்ன பையனை பார்த்தேன், ஒரு 10 வயசு நிரம்பின ஒரு பையன். ஏக் வக்த் தா ஏக் ஏக் தின் ஏக் ஜக மே 10 சால் கா ஏக் லட்கா கோ மேனே தேகா. 10 வயசு பையனை எப்படி வருவான், அவனே நடந்து வருவான், அவனே அவனுடைய என்ன பிரச்சனை இருந்து கேட்டா அவனே சொல்லுவான். ஓபில 10 சால் கா லட்கா அகர் ஓபி மே ஆதா ஹை ஹாஸ்பிடல் மே ஆதா ஹை 10 சால் கா லட்கா ஹை வோ படா ஹை தோ உஸ்ஸே கியா பிமாரி ஹை கியா தக்லீஃப் ஹை கியா சமஸ்யா ஹை பூச்சேகே துரந்த் ஜவாப் தே தேகா. ஆனா இந்த பையன் 10 வயசுன்னு போட்டிருந்தது, ஆனா அவங்க அப்பா அவனை தூக்கிட்டு வராரு, அவன் மடியில உட்கார வைக்கிறாரு. லேக்கின் யே 10 உமர் 10 லிகா ஹுவா ஹை லேக்கின் உஸ்கே பிதாஜி உஸ்கோ ஹாத் மே லியே ஹுவே லாயே ஔர் வஹா பே அப்னே கோத் மே பிதாஜி ரக்கே உஸ் 10 சால் கா லட்கா கோ. அவனால ஒன்னு சொல்ல முடியல. வோ லட்கா குச் மூ நா கோலா, வாயிலிருந்து அந்த எச்சி விழுந்துட்டே இருக்குது. உஸ்கே மூ சே டபக் ரஹா தா உஸ்கே அந்தர் கி பா தூக்
அவனால யூரின் மோஷன் எதுவுமே சொல்ல முடியாது, கண்ட்ரோலும் கிடையாது. उसका यूरिन मोशन कुछ बोल भी नहीं सकता, उसका कंट्रोल खोया हुआ. इसलिए இப்படிப்பட்ட பையன் என்ன சொல்றோம், அவனோட மெண்டலி டிசேபிள் இல்லனா அவனோட மெண்டல் வளர்ச்சி இல்லன்னு நாம சொல்றோம். அந்த மாதிரி हम सोचते हम सोचते मानसिक तौर से कमजोर बच्चा करते उसको कहते பிள்ளைகளை பார்க்கும்போது மிகவும் ஒரு வேதனையா இருக்கும். அந்த அந்த பெற்றோர் படுற கஷ்டங்களை நாம பார்க்கும்போது மிகவும் வேதனையான ஒரு காரியம். ऐसे बच्चे को जो मां-बाप रखे हैं उनको मां-बाप को देखते समय बहुत दुख हमें आता है. இது உண்மைதான். அவன் வயது வந்தது, அவனுடைய சரீரம் வளர்ந்தது, எல்லா காரியங்களும் கை கால்கள் எல்லாம் நீண்ட நல்ல பெரிய திடகாத்திரமான 45 கிலோ உள்ள ஒரு பையனா இருக்கான். ये लड़का को देखा जाए 45 किलो हो गया, उसका हाथ बड़ा हो गया, पैर बड़ा है, शरीर बढ़ गया है, 10 साल है और बड़ा लड़का दिखाई देता है. ஆனா உள்ளான அவனுடைய முதிர்ச்சி, மெண்டல் முதிர்ச்சி அவனிடத்துல வரல. लेकिन उसके दिमाग या उसके अंदर का जो बढ़ोतरी होना था वो बड़ा नहीं था. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம வளரும்போது நம்முடைய பொசிஷன் வளரும். हम भी हमारे मसीह जीवन में जब हम बढ़ते जाते हैं हमारे स्तर बढ़ता है, हमारे नॉलेज वलरो, हमारे ज्ञान बढ़ती है, हमारे पुरलाधार वलरो, हमारे आमदनी बढ़ता है, हमारे பெருமையும் வளரும், हमारे घमंड भी बढ़ जाता है. ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு அந்த ஆவியின் கனி நம்மிடத்துல இருக்கணும்னு சொல்லி. लेकिन प्रभु चाहता है आत्मा का फल बढ़ते जाए. நம்மிடத்துல வளர்ந்த பிறகு நம்மிடத்துல அந்த தாழ்மை இருக்குதா? क्या हम उतना बढ़ने के बाद हमारे अंदर उतना नम्रता है? எப்படி அந்த சரீரம் வளரும் போது அப்படியே அந்த மைண்ட் வளரும்னு எதிர்பார்க்கிறோமோ, ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நாம் அவரிடத்துல இருந்து வாழ்ந்து அவருடைய ஊழியத்தை செய்ய செய்ய நாம் அவரிலே அவருடைய அன்பிலே வளரணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹம் ஜிஸ் பிரகார் படுத்தே ஹேன் பரமேஸ்வர் சாத்தா ஹே கி உஸ்கே பிரேம் மே உஸ்கே நம்ரதா மே ஔர் உஸ்கே தீரஜ் கே ஸ்வபாவ் மே ஹம் பி படுத்தே ஜாய். நாம் அவருடைய ஊழியக்காரர், அவருடைய டிசைபிள்ஸ் எதனால அறியப்படுறோம்? நம்முடைய பிரசங்கத்தினால அல்ல, நம்முடைய அன்பினாலே, நம்முடைய கனியினாலே. ஹம் உஸ்கே சேவக் யா உஸ்கே விஸ்வாசி யா உஸ்கே சேலா கைசே பைச்சான் ஹோ ரஹா ஹே கி உஸ்கே பிரேம் ஹமாரே அந்தர் ஹே, உஸ்கா தீரஜ் ஹமாரே அந்தர் ஹே ஔர் உஸ்கா தயா ஹமாரே அந்தர் ஹே, இஸ்கே த்வாரா ஹமாரா பைச்சான் ஹோதீ. ஆனா சில நேரங்களில் நம்முடைய பிராக்டிஸ் அண்ட் பிரீச்சிங் gets dissociated. Practice ஒரு சைடுல, preaching வேற சைடுல. लेकिन हमारे अंदर दो भाग में हो जाते हैं. कैसे? प्रचार एक तरफ होता है, हो जाता है, लेकिन चाल चलन हमारे चरित्र दूसरा जगह दिखाई पड़ता है. आवेदन पौल அப்போஸ்தலர் அவருடைய சீஷர் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். ஒரு வசனத்தை வாசிப்போம். इसलिए पौलुस अपने चेला तिमोथियस को लिखते समय इस प्रकार लिखता है. 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 16வது வசனம். दूसरा தீமோத்தேயுஸ் 4 का 16. फर्स्ट தீமோத்தேயு. सॉरी पहला தீமோத்தேயுஸ். உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு, இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். பகலா தீமோத்தேயு 4 का 16 को पढ़ेंगे. अपने और अपने उपदेश की चौकसी रख, इन बातों पर स्थिर रख, क्योंकि यदि ऐसा करता रहेगा तो तू अपने और अपने सुनने वालों के लिए भी उद्धार का कारण होगा. प्रीचिंग एंड प्रैक्टिस शुड गो हैंड इन हैंड. हमारे प्रचार और हमारे चाल चलन दोनों साथे साथ चलना है. We should walk the talk as well as we should live the message that we give. हम जो बोलते हैं उसके अनुसार जीना है, हम जो जी रहे हैं उसके उसके अनुसार बोलना भी है. அப்படி இல்லாத இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையிலும் அந்த டிசோசியேஷன் காணப்படும். மக்கள் அது நம்முடைய வாழ்க்கையை பார்க்கறவங்க நம்முடைய மெசேஜை கேட்க முடியாத மாதிரி போயிடும். இஸ்லியே ஜோ லோக் ஹமாரே ஜீவன் கோ தேக்தே ஹேன் ஹமாரே சந்தேஷ் கோ தூஸ்ரா டங் சே சுன்னா சுரு கரேங்கே. ஒருவேளை நம்ம ஃபுல்லா பெர்ஃபெக்ட்டா மெச்சூர்டா இல்லாம இருக்கலாம், ஆனா நம்முடைய முடிந்த காரியங்களை, நம்முடைய கனியை நம்ம ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கிறவர்களா இருப்போம். சாஹே ஹம் பூரே பரிபக்வனா ஹோங்கே லேகின் ஜித்னா ஹம் சே ஹோ சக்தா உத்னா ஹமாரி போலி ஹமாரி சால் சலன் சாத் சாத் மே சலே. அதற்கு தடையாக இருப்பது நம்முடைய சுயம், நம்முடைய சுய ஃப்ளஷ், நம்முடைய செல்ஃப். हमारे अंदर की एक रोक है, वो ये है हमारे अंदर के अहम जो है उसके लिए एक बहुत बड़ा रोक बन जाता है. आवि उन्हें எதிர்பார்க்கிறது, மாம்சம் வேற எதிர்பார்க்கிறது. आत्मा चाहता है एक और, लेकिन भीतर शरीर चाहता है दूसरा कुछ. ஆவியானவர் எதிர்பார்க்கிறார் என்னுடைய சுயத்திற்கு மரிக்கணும்னு சொல்லி, ஆனா என்னுடைய சுயம் எதிர்பார்க்கிறது நான் மேலாகணும்னு சொல்லி. ஆத்மா चाहता है कि हम अपने अहम के लिए मर जाए, लेकिन हमारे अंदर का अहम जो है उसको जिंदा रखने के लिए कोशिश करता है. நாம் ஓடுகிறது உண்மைதான். நாம் ஆண்டவருக்காக பரிசுத்தம் பண்றது, வேலை செய்கிறது, ஆண்டவருக்காக கடினமாய் செய்கிறது நல்லதுதான். जरूर हम दौड़ रहे हैं, अच्छी बात है, सेवा कर रहे हैं, काम कर रहे हैं, मेहनत कर रहे हैं, बहुत अच्छी बात है. ஆனாலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நம்முடைய கனி, நம்முடைய வாழ்க்கையில அந்த கனி, ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனி இருக்குதா? लेकिन परमेश्वर चाहता क्या हमारे अंदर वो जो फल को चाहता है वो सारे फल हमारे अंदर लगा हुआ है. எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ நல்ல ஹார்ட் வர்க் பண்ற, கடினமாய் உழைக்கிற, எவ்வளவு பெர்சிகியூஷன் வந்தாலும் நீ எனக்காக நிக்கிற, எல்லாம் அப்ரிஷியேட்டபிள் திங் அப்படினு சொல்லி ஆண்டவர் அவங்களை அப்ரிஷியேட் பண்றாரு. எபேசுஸ் கலிசியா கி ஓர் परमेश्वर ने कहा तुम मेहनत करते हो, बड़े काम करते हो और बहुत तुम्हारा पसीना एकदम निकलता है, काम करते रहते हो. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆனா நீ உன்னடத்துல ஆதியிலிருந்து கொண்டிருந்த அன்பை விட்டுட்டாப்பா அப்படினு. பரமேஸ்வர் ने कहा इतना मेहनत करते काम करते लेकिन तुम्हारे पहला का प्रेम को तुमने छोड़ दिया. ஃபர்ஸ்ட் லவ்னு சொன்னா ஸ்பான்டேனியஸா வரக்கூடியது,
கால்குலேட் பண்ணாதது ஆண்டவருக்கு என்று எல்லா காரியங்களும் கொடுக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் லவ் ஜோ பஹலா கா ஜோ பிரேம் ஹை வோ ஜோ ஹை பினா குச் இந்தஜார் கர்தே ஹுவே அப்னே ஆப் ஸே பஹனே வாலா பிரேம் கோ கஹதே ஹை பஹலா கா பிரேம் ஆண்டவரோட உள்ள ஃபெலோஷிப் கோ ஒரு யானிங் அவர்காக எப்போ ஆண்டவரோட நம்ம இருப்போம் ஆண்டவரோட மக்களோட உள்ள ஃபெலோஷிப் கோ ஒரு யானிங் அது ஒரு தேவை அதோட நம்முடைய மனசுல இருக்குதா கியா பரமேஸ்வர் கே சம்முக் மே கப் ஜாவுங்கா மே கப் உஸ்கே சங்கதி மே கர ரகுங்கா ஏக் பிரகார் கா ஏக் லால்சா கே ஹமாரே அந்தர் ஹமேஷா பனி ரஹதி ஹை உஸ்கே உபஸ்தித்தி கே சல்தே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நம்முடைய வாழ்க்கையில அவரை குறித்த அன்பு முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு அவர் அன்பு கூறுறது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் பிரபு சாத்தா பூரே மன்சே தாக்கத் சே பல் சே ஷரீர் சே உஸ்ஸே ஹம் பிரேம் கியா கரே அப்படியாக நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கணும்னு சொல்ல விரும்புகிறார் வோ பீ கஹதா ஹை கி ஹம் ஏக் தூஸ்ரே சே ஹம் பிரேம் ரக்கே ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அன்பு இப்படிப்பட்ட ஒரு சாந்தம் பொறுமை இச்சை அடக்கம் நம்மளாலே நாம கிரியை செய்ய முடியாது நமக்குள்ளே பரிசுத்தாவின் ஒரு கிரியை செய்யணும் லேகின் இஸ் பிரகார் கா பிரேம் தீரஜ் தயாலு இஸ் ஸ்வபாவ் அப்னே ஆப் மே ஹம் நஹி கமா சக்தே ஹை பரமேஸ்வர் கே அனுக்ரஹ சே பாரி சாரி பாத் கோ லே சக்தே ஹை ஓல்ட் கவனன்ட் பிராட் காண்டம்னேஷன் நம்ம ரெண்டு குரந்தியில வாசிக்கிறோம் பழைய ஏற்பாட்டு காரியங்கள்ல நிறைய காண்டம்னேஷன் நிறைய பேருக்கு அழிவு நிறைய பேருக்கு தண்டனை உடனே வந்தது நம்ம பார்க்கிறோம் புராண நியம் புராண ஜோ வாச்சா ஜோ ஹை கை பிரகார் கா தண்ட கோ லாதா ஹை கை பிரகார் கா துரந்த் பல்டா லேனே கி காம் கோ கர்தா ஹை நம்முடைய வாழ்க்கை நம்ம புராண புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளாகி நம்முடைய வாழ்க்கை மூலமா ஆவியின் கனியுடைய மூலமா அநேகரை ஆண்டவருக்குள்ளாக நம்ம கொண்டு வரணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் நயா நியம் ஃபரக் கோ திகாதா ஹை கி ஹமாரே ஆத்மா கே ஃபல் கே துவாரா ஹமாரே தீரஜ் கே துவாரா ஹமாரே பிரேம் கே துவாரா கை லோகோ கோ பிரபு கே பாஸ் ஹம் லா சக்தே ஹை நம்முடைய இந்த ஊழியம் ஒரு மகிமையான ஒரு ஊழியம் ஹமாரி சேவகாய் நயா நியம் கே மகிமாமய சேவகாய் ஹை சில பேருக்கு நாம் ஒரு வி ஆர் தி ஸ்மெல் ஆஃப் லைஃப் அதாவது இட்டர்னல் லைஃப் நித்திய ராஜ்யத்திற்குரிய ஒரு ஸ்மெல்லா நம்ம இருக்கிறோம் ஹம் கை லோகம் கே லியே அனந்த கால் கே லியே சுகந்த தேனே வாலே ரஹதே ஹை சில பேருக்கு ஸ்மெல் ஆஃப் டெத் நம்முடைய செய்தியை நம்ம சொல்ற காரியங்களை ரிஜெக்ட் பண்ணும்போது இட்டர்னல் காட் அவங்க ரிஜெக்ட் பண்றதா இருக்குது லேகின் ஹமாரி பாத்தோ கோ ஜோ டுக்ராதே ஹை வே லோ ஜோ ஹை அனந்த ஜீவன் கி பாத்தோ கோ டுக்ரா தேதே ஹை நம்மிடத்துல இருந்து காரியங்களை கேட்கிற மக்கள் நம்முடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலயும் ஆண்டவருடைய பிரதிபலிப்பை பார்க்கணும்னு விரும்புறாங்க ஹம் ஹமாரி பாத்தோ கோ சுன்னே வாலே யே பி தேக்னே கே லிய சாத்தே ஹை கி ஹமாரி ஜீவன் மே உஸ் பிரகார் கா குண் பிரகட் ஹை யா நஹி ஹை அதான் பவுல் சொல்றார் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை அடக்கி ஒடுக்குறேன்னு சொல்லி பவுல் சொல்றார் இஸ்லே பவுலஸ் கேத்தா ஹை மே ஜோ தூஸ்ரோ கோ பிரச்சார் கர்னே வாலா அப்னே ஷரீர் கோ மார்தா கூட்டதா ஔர் அப்னே வஷ் கர் தேதா ஹூ நாமும் கண்களை மூடி நம் ஆண்டவர் இடத்துல நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் ஆண்டவர் நமக்கு எவ்வளோ வரங்களையும் எவ்வளோ கிருபைகளையும் தாளந்துகளையும் கொடுத்துட்டே இருக்கிறாரு அவருடைய கனி நம்ம அவர் விரும்புகிற அளவுக்கு நாம் அதிகமாய் கொடுக்குறோமா நம்மை நாமே தியானித்து பார்ப்போம் ஐயா அப்படியே ஆங்கோ கோ பந்த் கர்க்கே அப்படியே ஆப்கோ ஜான்ச்சேங்கே பரமேஸ்வர் அனுகிரஹ தேதா ஹூ